இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ரெக்வஸ்ட் வச்சுருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோன்னா பார்ட் 1, அதாவது வால்யூம் 1, சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 15 மார்க்ஸை நம்ம ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ டாப் 15 மார்க்ஸை ஒரே வீடியோவில் நம்ம வந்து படிக்க போகிறோம். உங்களுக்கு எக்ஸாம் டைமில் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு சாப்டரும் ரொம்ப அழகாக டீட்டெயில்டு ஹிண்ட்டோடு வந்து நான் கொடுத்துருக்கேன். கேள்வியை எப்படி கேட்பாங்க, ஆன்சரை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எந்த மாதிரி டயக்ராமில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த எந்த இடத்துலலாம் நமக்கு மார்க் போகும், முதற்கொண்டு எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். பார்ட் 1 கம்ப்ளீட்டாக, அதாவது வால்யூம் 1 கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கும் சேர்த்து தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டியர் சில்ட்ரன். இன்னைக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட் போர்டுக்கு ஸ்பெஷலி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாப் 5 மார்க்ஸ், நம்ம வால்யூம் 1ல நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 5 சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் 5 மார்க்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி ஒரே வீடியோவில் ஒன் ஷாட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டான ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து டயக்ராமை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை நம்ம கவனிக்க போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய டார்கெட்டாக இருக்க போகுது. ஸோ நம்ம அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். அப்போ டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன், ஸோ டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ டைபோல் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்க போகுது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கியூ அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கியூ, ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஸோ டைபோல் அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் மேக்னிடியூடு இருக்கும் இல்லையா? ஸோ ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கும், விச் மீன் ஒன்று ப்ளஸ் ஆகும் இன்னொன்று வந்து மைனஸ் ஆகும் இருக்க போகுது. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2a. ஸோ ஆக்சியல் அப்படின்றதுனால இந்த சார்ஜினுடைய ஆக்சிஸில் தான் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ண போகிறோம். அந்த பாயிண்ட்டில் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் சைடில் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி நமக்கு எந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் இந்த பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாயிண்ட் சார்ஜை நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ லெட் அஸ் டினோட். ஸோ இதை நம்ம பாயிண்ட் ஏன்னு வச்சுப்போம், இதை பின்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட்டை நான் சி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த டெஸ்ட் சார்ஜோ இல்லை பாயிண்ட் சார்ஜுக்கு க்ளோஸராக இருக்குது, நம்ம அது எப்போவுமே பாசிட்டிவ் அப்படின்னு அசியூம் பண்ணியிருப்போம். அப்போ எனக்கு இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ எனக்கு வந்து என்னாகும், ரிப்பல்ஷன் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்? இது வந்து பாயிண்ட் சியில் இருக்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ். அப்போ என்னாகும், ஆப்போசிட் சார்ஜஸ் வில் அட்ராக்ட். இப்போ இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரை நான் சின்னதாகவும் எல்லோ கலர் பெருசாகவும் போட்டிருக்கேன். அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, எனக்கு இந்த எல்லோ கலர் தான் ஹையர் மேக்னிடியூடில் இருக்குது. ஏன்னா இந்த பாயிண்ட் சிக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி, ஸோ ஃபோர்ஸ் வந்து அதிகம். ஸோ நம்ம பொதுவாக நம்ம படிச்சிருப்போம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கே கியூ பை ஆர் ஸ்கொயர். அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸு குறையும் போது என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். அப்போ பிசிக்கு டிஸ்டன்ஸ் கம்மி, ஸோ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஏக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் அதிகம், அதனால் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. அதை மென்ஷன் பண்ணுறது இந்த ஆரோவை வந்து நம்ம ரெட்டில் சின்னதாகவும் எல்லோவில் பெருசாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து இப்போது டயக்ராமில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த பாயிண்ட் சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன் இந்த டைபோல்னால. அப்போ எனக்கு டைபோல் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு சார்ஜஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ். இப்போ எனக்கு நெகட்டிவ் சார்ஜிலேருந்து இந்த சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்க முடியும், இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு ஆறு அண்ட் இந்த பிட்டு வந்து எனக்கு என்னது இருக்குது ஏ அப்படின்னு இருக்குது. அப்போ நெகட்டிவ் சார்ஜிலேருந்து பாயிண்ட் சி வரைக்கும் என்னுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது எனக்கு இந்த சி, அதாவது பாயிண்ட் பியிலருந்து சி,
எனக்கு என்ன தெரியும், இந்த ஓல இருந்து சி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆறு, ஆனால் எனக்கு இந்த ஓல இருந்து பி தேவை இல்லை, ஏன்னா எனக்கு பிசி மட்டும்தான் வேணும். அப்போ இதுலேருந்து இதோடைய டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த ஆறில் இந்த ஏவை நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு பிசியுடைய டிஸ்டன்ஸ் வந்து கிடைச்சிடும். இதுதான். அப்போ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்கிறாங்க, எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது வந்து கே டைம்ஸ் கியூ ஆர் ஸ்கொயர். இந்த கே உடைய வேல்யூ நமக்கு தெரியும், 1/4πε0 கியூ அப்பான் ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னு இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ்னு இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாக இருக்க முடியும், இ ப்ளஸ். நான் என்ன சொல்ல போகிறேன், அந்த 1/4πε0 நான் கே அப்படின்னு வச்சுக்கிறேன், எனக்கு கியூ அப்பான் அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர். அப்போ எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ்னா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அந்த பாசிட்டிவ் சார்ஜுடைய டிஸ்டன்ஸ் என்ன, ஆர் மைனஸ் ஏ, அதுதான் டிஸ்டன்ஸ். அப்போ எனக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால ஆர் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. ரைட், சின்ஸ் இட் இஸ் அ வெக்டர் டேர்ம், நான் என்ன பண்ண போகிறேன், அதனுடைய மேக்னிட் யா அதனுடைய யூனிட் வெக்டரை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் இதே வந்து எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது அதுவுமே அதே தான். ஸோ கே டைம்ஸ் கியூ, ரைட், கே டைம்ஸ் கியூ எனக்கு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ மைனஸ் கே கியூ பை அதனுடைய டிஸ்டன்ஸ் என்ன, ஏலேருந்து சியுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஏ, அகெயின் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தான். இப்போ எனக்கு பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடச்சாச்சு, ஆனால் எனக்கு டோட்டல் டைபோலில் அந்த சியில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்றது தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போது இ டோட்டல், ரைட், இ டோட்டல் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் நெகட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இ டோட்டல் பாசிட்டிவ் என்னது, கே கியூ ஆர் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் கே கியூ ஆர் ப்ளஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர். இது என்னது, இது வந்து ப்ளஸ் சார்ஜ், இது வந்து மைனஸ் சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே மைனஸ் ஏ வந்தது, ஏன்னா இங்கே எனக்கு மைனஸ் இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது என்னாகும், அது மைனஸாக தான் இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கேவும் காமனாக இருக்குது, கியூவும் காமனாக இருக்குது. ரிமைனிங் டேர்ம் என்ன, எனக்கு 1 அப்பான் ஆர் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 1/r+a தி ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த கே கியூ அப்படியே இருக்குது. ஸோ இது என்ன ஆகிடும், இது எனக்கு இது இந்த பக்கம் போகும், இது இந்த பக்கம் போகும். ஆப்வியஸ்லி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ என்னது, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 times ஆர். இது இந்த பக்கம் போகும்போது என்னாகும், எனக்கு வந்து ஆர் ஸ்கொயர் ப்ளஸில் இருக்கும், ஏ ஸ்கொயரும் ப்ளஸில் தான் இருக்கும், மைனஸ் ஆஃப் 2ar இருக்கும். ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது எல்லாத்துலேயும் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், எனக்கு இது ப்ளஸில் இருக்கும், இது ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் மாறிடும். டிவைடட் பை நமக்கு என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ரிமைனிங் டேர்ம். இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு என்ன இருக்குது, இந்த கே கியூ இருக்குது, 4ar மேலே பாருங்கள், இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ். ஸோ நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போ நான் இதை அப்படியே எழுதுகிறேன் பாருங்கள், எனக்கு என்ன இருக்குது, இ டோட்டல் இல்லையா, இ டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு கே கியூ நம்ம காமன் எடுத்திருந்தோம். எனக்கு என்ன இருந்தது, 4ar அப்படின்னு இருந்தது, டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர்னு இருந்ததுப்பா. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டைபோல கம்பேர் பண்ணும்போது ஏ அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி வென் கம்பேர் டு ஆர். அப்போ ஆர் வந்து இஸ் மச் மச் கிரேட்டர் தென் ஏ, அதனால் என்ன பண்ணிட்டேன், ஏவை நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அப்போ ஏவை நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த டேர்ம் எப்படி மாறும் பாருங்களேன், கே கியூ இருக்குது, இது 4ar அப்படியே தான் இருக்குது. ஸோ இது மட்டும் நான் என்ன சொல்லிட்டேன், ஏவை நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா ஆர் மட்டும் இருக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர் பிகம்ஸ் ஆர் டு த பவர் 4. இந்த ஆரும் ஒன்று கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர் கியூப் மட்டும் இருக்கும். இந்த 2 இந்த 4 நான் என்ன சொல்லிட்டேன், 2 பிரிச்சுட்டேன். அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பி அப்படின்றது வந்து 2aq விச் இஸ் டைபோல் மூமெண்ட்டுன்றதை நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த கே அப்படியே தான் இருக்குது, இந்த 2 இந்த ஏ இந்த கியூ இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறேன், அதை நான் பி அப்படின்னு சொல்கிறேன், பி வெக்டார் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிவிட்டேன். அந்த இங்கே ஒரு ரிமைனிங் 2 இருக்குது, அந்த 2 நான் அப்படியே வச்சுருக்கேன். எனக்கு டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர் கியூப்னு இருக்குதுப்பா, ஆர் கியூப்னு இருக்குது.
சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் ஈக்குவேஷன். எப்படி இதுதான் எனக்கு ஃபைனல் ஈக்குவேஷன். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் அப்படின்றது வந்து நமக்கு இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சரியா? இது வந்து ஆக்சியலுக்கு உண்டான ஒரு கான்செப்ட். அண்ட் அதே சமயம் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்குது, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் என்னுடைய டைபோல் மூமெண்ட். அப்போ என்னுடைய ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, எல்லோ கலர் பாருங்கள், அதுவும் இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவட்டோரியல். அப்போ ஈக்குவட்டோரியல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். ஏன்னா இங்கேயுமே நம்ம டைபோலை பற்றி தான் பேச போகிறோம். அப்போ டைபோல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜாகவும் இந்த பக்கம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜும் எனக்கு இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜு கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 2a. ஸோ மிட் பாயிண்ட்லேருந்து எனக்கு ANA, இதை வந்து நான் ஓ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஈக்குவட்டோரியல் சொல்லும்போது இட் ஷுட் பி ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த பாயிண்ட் சி, அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பாயிண்ட் ஏன்னு சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டை பின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஆக்சிஸ்லேருந்து என்னுடைய டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்ல போகிறேன், ஆர்னு சொல்ல போகிறேன். அப்போ இந்த பாயிண்ட், அதாவது நெகட்டிவ் சார்ஜில் இருந்து இந்த பாயிண்ட்டு சி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த சியிலேருந்து பிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே சேம், அதுதான் இங்கே ஈக்குவட்டோரியல் பிளேன் அப்படின்றதுக்கான அர்த்தம். இல்லைனா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பைசெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லுவோம். இதனுடைய டைபோல் மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து டைபோல் மூமெண்ட்டுடைய டைரக்ஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ், வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தட். டைபோல் மூமெண்ட் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ இது வந்து நமக்கு ஜென்ரலான ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் இருக்குது. நம்ம ஆக்சியல் எடுத்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸுக்கு எது அட்ராக்டிவ் எது ரிப்பல்சிவ் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு இது வந்து பாசிட்டிவ், இதுவுமே பாசிட்டிவ் தான். அப்போ என்ன ஆகும், இது வந்து ரிப்பல் ஆகும். அப்போ இது வந்து நெகட்டிவ், இந்த பாயிண்ட் சி வந்து பாசிட்டிவ். அப்போ இது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். கரெக்டா? இது வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போது எனக்கு என்ன ஆகுது, இந்த மேலே போகிற இந்த ரெட் கலரும் கீழே வர அந்த ரெட் கலரும் பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான்ப்பா. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பனண்ட்டாக பிரியுது. ஏன்னா அது இன்க்ளைண்டில் இருக்குது. அப்போது மேலே இருக்கிறது வந்து இப்படி ஒரு காம்பனண்ட்டாகவும் இந்த பக்கம் ஒரு காம்பனண்ட்டாகவும் பிரியுது. அதாவது வெர்டிக்கல் காம்பனண்ட் அண்ட் ஹாரிசான்டல் காம்பனண்ட்டாகவும் பிரியுது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்க, கீழே இருக்கிறதும் எனக்கு என்ன ஆகுது, வெர்டிக்கல் காம்பனண்ட் அண்ட் ஹாரிசான்டல் காம்பனண்ட்டாக பிரியுது. இந்த ப்ளூ கலரும் இந்த க்ரீன் கலரும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கு, ரைட்? போத் ஆர் வெர்டிக்கல் காம்பனண்ட். அந்த ரெண்டு வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகிடுது. அப்போ இந்த ஹாரிசன்டல் காம்பனண்ட்டு எனக்கு மேலே போகிற ரெட் கலருக்கும் கீழே வர ரெட் கலருக்கும் பேரல் ஹாரிசான்டலில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அப்போ பாசிட்டிவ் சார்ஜினுடைய ஹாரிசான்டல் காம்பனண்ட்டும் நெகட்டிவ் சார்ஜினுடைய ஹாரிசான்டல் காம்பனண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டைபோல் மூமெண்ட்டுடைய டைரக்ஷன் இந்த பக்கமாகவும் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் இந்த பக்கமாகவும் இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் சைனை ஆல் ஓவர் த ஈக்குவேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ரைட்? ஆல் ஓவர் த ஈக்குவேஷன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதை தான் இந்த இடத்துலையும் நான் சொல்ல போகிறேன். அப்போ என்னுடைய இ டோட்டல், ரைட், இ டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு முன்னாடி எடுத்த மாதிரி தான் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் நெகட்டிவ் சார்ஜ், ரைட்? வி கன்சிடர் தி மேக்னிட்யூட் அண்ட் அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்றதுனால நம்ம மைனஸை நம்ம லாஸ்ட்டில் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வெறும் இ மட்டும் இல்லை, ரெண்டு இடத்துலையுமே எனக்கு என்ன இருக்குது, காஸ்தீட்டா அப்படின்ற காம்பனண்ட்டும் இருக்குது. அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதை நம்ம ஆட் பண்ணும்போது 2 times ஆஃப் இ காஸ்தீட்டா நம்ம எழுதிக்கலாம். அப்போ 2 அப்படியே எழுத போகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, கே கியூ அப்பான் ஆர் ஸ்கொயர் அண்ட் தென் யூ ஹாவ் காஸ் தீட்டா. இப்போ இந்த ஆர் அப்படின்றது என்னப்பா, ஆர் அப்படின்றது வந்து எனக்கு நெகட்டிவ் சார்ஜிலிருந்து பாயிண்ட் சிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து பாயிண்ட் சிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் தான் எனக்கு இந்த ஆராகவே இருக்குது, இல்லையா? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். அப்போ அதே தான் எனக்கு ஆர் ஸ்கொயர். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் டு சி பாசிட்டிவ் சார்ஜ் டு சி ரெண்டுமே பைசெக்டிங் பாயிண்ட்ன்றதுனால ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தான் இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து வேணும், அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வேணும். அது என்னது, இது எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நல்லா கவனிங்க, இது எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ எனக்கு இதுவும் தெரியுது இதுவும் தெரியுது. அப்போ அட்ஜசண்ட்டும் தெரியுது ஆப்போசிட்டும் தெரியுது. எனக்கு ஹைபோடனஸ் வேணும். அப்போ பை பித்தாகரஸ் தியரம், ரைட்? அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஹைபோடனஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ்
அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஹைபோடனியூஸ் ஸ்கொயர் தான் இது இல்லையா, ஹைபோடனியூஸ் ஸ்கொயர் தான் எனக்கு இதுவாக இருக்குது. அப்போ ஆப்போசிட் என்னது, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான் என்னுடைய டிஸ்டன்ஸாக இந்த இடத்துல இருக்குது, அதுதான் ஹைபோடனியூஸ். எனக்கு ஆல்ரெடி ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை நம்ம அப்படியே ஹைபோடனியூஸ் ஸ்கொயரை எடுத்துக்கலாம் இல்லையா, இந்த ஆர் ஸ்கொயரை ஹைபோடனியூஸ் ஸ்கொயரை டைரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ் தீட்டான்ற ஒரு டேர்ம் இருக்குப்பா. இந்த காஸ் தீட்டா அப்படின்றது என்ன, அட்ஜசன்ட் பை ஹைபோடனியூஸ் தான் எனக்கு காஸ் தீட்டா. அப்போ தேர்ஃபோர் காஸ் தீட்டா அப்படின்றது அட்ஜசன்ட் பை ஹைபோடனியூஸ். அட்ஜசன்ட் இங்கே என்னவா இருக்குது, எனக்கு இந்த ஆங்கிள் ரைட், இதுதான் இந்த ரைட் ஆங்கிள். அட்ஜசன்ட் என்னது ஏ அப்படின்னு இருக்குது, ஹைபோடனியூஸ் இங்கே இருக்குது ஹைபோடனியூஸ் ஸ்கொயர். அப்போ வெறும் ஹைபோடனியூஸ்னா ஆர் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் டு த பவர் 1/2. ஏன்னா ஸ்கொயர் அப்படி போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், 1/2 மாறிடும். அப்போ நான் இதை அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், எந்த ஒரு புதுசான விஷயத்தையும் நான் இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ண விரும்பலை. அப்போ இந்த 2 இருக்குது, இந்த கே இருக்குது, இந்த கியூ இருக்குது, இந்த ஹைபோடனியூஸ் ஸ்கொயர் தான் ஆர் ஸ்கொயர். அது என்னது, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அடுத்து பாரு இந்த காஸ் தீட்டா, அந்த காஸ் தீட்டா என்னது, ஏ அப்பான் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டூ த பவர் 1/2. அப்போ இது ரெண்டுமே சேமா, அப்போ நான் அதை என்ன சொல்லலாம், 3/2 ரொம்ப சிம்பிளாக சொல்லலாமா. அண்ட் அதே மாதிரி பாருங்கள், இந்த 2 கியூ இஸ் நத்திங் பட் வாட், டைபோல் மூமெண்ட் பி. அப்போ எனக்கு கே இருக்குது, பி வெக்டார் இருக்குது, இதை நான் என்ன சொல்லலாம், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இது பவர் 1 அர்த்தம், 1 + 1/2 பிகம்ஸ் 3/2 கரெக்டா, 3/2. அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னுடைய ஏ அப்படின்ற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப 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 சின்னது வென் கம்பேர்ட் டு ஆர். அப்போ ஆர் வந்து லார்ஜர், ஏ வந்து சின்னது. அப்போ என்னுடைய இ டோட்டல் விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் விச் இஸ் ஈக்குவல் டு கே பி கேப். நான் என்ன சொல்லிட்டேன், ஏவை நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அப்போ ஆர் ஸ்கொயர் இன்டூ 3/2 இருக்கும், இந்த 2 போயிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்னது, கேபி வெக்டர் பை ஆர் கியூப் இ டோட்டல். இதோடு நிறுத்திக்கிட்டேன்னா ஆன்சர் தப்பாயிடும். ஏன், என்னுடைய டைபோல் மூமெண்ட்டும் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இங்கே நெகட்டிவ் சைனை கம்பல்சரி நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும், அண்ட் பி கேப்பையும் மறக்காமல் சொல்லிடணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஈக்குவேஷன். ஸோ இதில் கண்டிஷன்ஸ்ன்னு ஒன்று இருக்குதுப்பா, ஒரு 3 கேசஸ் இருக்குது. என்னது, எனக்கு இந்த 3 கேசஸை நம்ம வந்து அப்படியே இந்த பொட்டென்ஷியலில் வி வில் டிஸ்கஸ். ஏன்னா அந்த 3 கேஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு 0° இருந்தால் எப்படி இருக்கும், 180° இருந்தால் எப்படி இருக்கும், அண்ட் 90° இருந்தால் எப்படி இருக்குன்றதை நம்ம அந்த பொட்டென்ஷியலில் நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பைசெக்டிங் பாயிண்ட் ஆர் ஈக்குவட்டோரியல் பிளேன். ஸோ என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயரு. பட் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டின் டைபோல் ஆக்சியலுக்கும் ஈக்குவட்டோரியலும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஆனால் ஆர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேப்பிடாக டிக்ரீஸும் ஆகும், ரேப்பிடாக எனக்கு இன்க்ரீஸும் ஆகும் அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டிய ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் எந்த ஆன்சர் எடுத்தாலும் அதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் கேசஸ் அந்த மாதிரி எதுனா இருக்கான்றத நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். ஏன்னா அந்த ஸ்பெஷல் கேசஸ்க்கு மார்க்கு கட்டாயம் உண்டு ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டைபோல்னு கே. அப்போ பொட்டென்ஷியல் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுமே, என்ன சொல்லலாம், வி விச் இஸ் ஈக்குவல் டு கே கியூ பை ஆர் அப்படின்றது தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது ஆர் ஸ்கொயர்னு வரும், பொட்டென்ஷியல் அப்படின்றது வெறும் ஆர் மட்டும்தான் வரப்போகுது. சரி, அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் பாசிட்டிவ் சார்ஜ், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஏன்ஏ ரைட்டா, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாயிண்ட்டை பின்னு சொல்கிறோம், இந்த பாயிண்ட்டை ஏன்னு சொல்கிறோம். இப்போ பொட்டென்ஷியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பைசெக்டிங் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும்னா, பாசிட்டிவ் சார்ஜுக்கு வந்து கே கியூ பை ஆர் அப்படின்னு இருக்கும், நெகட்டிவ் சார்ஜுக்கு மைனஸ் கே கியூ பை ஆர்னு இருக்கும் இல்லையா. அதாவது என்னுடைய கியூ வந்து லெஸ் தென் 0னா எனக்கு என்ன இருக்கும், நெகட்டிவில் பொட்டென்ஷியல் இருக்கும்.
வென் கியூ இஸ் கிரேட்டர் தென் ஜீரோனா எனக்கு பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கும். அப்போ எனக்கு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்குது, பைசெட்டிங் பாயிண்டில் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தட் பிகம்ஸ் ஜீரோ. ஸோ அதனால தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எடுக்கும்போது பைசெக்டிங் பாயிண்ட்டை சூஸ் பண்ணாமல் வேற ஏதோ ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன், ரைட். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அப்போ இங்கே எடுக்கும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜிலேருந்து இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸும் பாசிட்டிவ் சார்ஜிலேருந்து இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஸ்டன்ஸ். அண்ட் இது வந்து நான் சொல்கிறேன், யூஸ்வலாக நம்ம சென்டர்லேருந்து அதோடைய டிஸ்டன்ஸை நம்ம ஆர்னு சொல்லுவோம். அப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் வேறு, இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து வேறு. ஸோ அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், அதை ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன், சரியா? இதில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இப்போ இல்லை சார், எனக்கு புக்கில் இருக்கிற மாதிரியே சொல்லுங்க அப்படின்னா, நம்ம புக்கில் வந்து இது ஆர் டூ அண்ட் ஆர் ஒன்னுன்னு சொல்லியிருப்பாங்க, வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ரைட். இது ஆர் டூனும் இது ஆர் ஒன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 180 மைனஸ் தீட்டா, ஏன்னா இது தீட்டாவாக இருக்கும்போது அது 180 மைனஸ் தீட்டாவாக தான் இருக்க முடியும். இதனுடைய டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பாயிண்ட்டு பி அப்படின்னு, பி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதனுடைய பொட்டென்ஷியலை நம்ம அப்படியே அழகாக ஒவ்வொன்றா நம்ம வந்து இப்போது கொண்டு போக போகிறோம், ரைட். சரி, அப்போ பொட்டென்ஷியல், ரைட். ஸோ பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ வி டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு என்ன இருக்குது, கே கியூ பை ஆர், ரைட். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்போது அது ஆர் ஒன், சரியா? அப்போது வி டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள், இங்கே நெகட்டிவ்னு வரும். ஸோ மைனஸ் ஆஃப் கே கியூ பை ஆர் டூ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ்வலாக நம்ம பண்ண மாதிரி வி டோட்டல், ரைட். ஸோ வி டோட்டல் அப்படின்னு சொல்லும்போது வி ஜஸ்ட் ஆட் போத். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு இடத்துலையும் எனக்கு கே கியூ அப்படின்றது காமனாக இருக்குது, பட் ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் டூன்னு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இந்த கேவும் கியூவும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. யூஸ்வலாக நம்ம வந்து ஆக்சிலேயும் சரி ஈக்குவட்டோரியல்லையும் சரி அதனுடைய டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். ஆக்சியில் ஆர் ப்ளஸ் ஏ ஆர் மைனஸ் ஏன்னு எடுத்திருந்தோம். ஈக்குவட்டோரியலில் பார்த்தீங்கன்னா ஆர் ஹைப்போடென்ஸ், ரைட். ஸோ ஹைப்போடென்ஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு எடுத்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன் பை ஆர் அண்ட் ஒன் பை ஆர் டூன்னு இருக்குது. இப்போ இந்த ஒன் பை ஆர் அண்ட் ஒன் பை ஆர் டூ, சின்ஸ் இது வந்து எனக்கு 90 டிகிரி அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் நம்ம பைத்தாகரஸ் தியரம் படி ஈஸியாக நம்ம கொண்டு போயிடலாம். பட் இட் இஸ் நாட் லைக் தட், ரைட். இது வந்து எனக்கு 90 டிகிரியே கிடையாது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக ஒரு லாவை வந்து இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் படித்த லா தான் கொசைன் லா. ஸோ கொசைனில் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மூணு சைடு இருக்குது அண்ட் இட் இஸ் நாட் 90 டிகிரி, மூணு சைடு இருக்குது. அந்த மூணு சைடில் ஏதோ ஒரு சைடு எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கொசைன் லாவை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே இது வந்து ஏ, இது வந்து பி அண்ட் இது வந்து சி அப்படின்னா எனக்கு மூணு சைடு இருக்குது. இப்போ எனக்கு வந்து எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கொசைன் லாவை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இந்த இது இதுதான் ஆங்கிள் அப்படின்னா, அதாவது இதை நான் ஆங்கிள் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கேன் அப்படின்னா இதுதான் தீட்டா அப்படின்னா என்னுடைய அட்ஜசண்ட் வந்து ஸ்கொயர் பண்ணுறோம், ரைட். அது வந்து எப்படி இருக்கும், ப்ளஸில் இருக்கும். இந்த இந்த அட்ஜசண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தேர்ட் சைடு இருக்கும் பாருங்கள், அதை நம்ம நெகட்டிவில் எழுதி டிவைடட் பை அந்த ரெண்டு அட்ஜசண்ட் சைடை நம்ம எழுதுவோம். இது வந்து ஃபார்மெட்டுப்பா. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிறது, நம்ம புதுசாக எதுவுமே இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணலை, ஓகே. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கிற விஷயம். அப்போ இது கொசைன்ல, இந்த கொசைன்ல தான் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன், பயன்படுத்த போறேன். அப்போ எனக்கு இந்த ஆர் ஒன் எங்க இருக்கு, இங்க நான் அப்படியே டாட்டட்ல வரையறேன் பாருங்க, ரைட். இதுதான் இந்த எனக்கு என்னது ஆர் ஒன். அப்போ இந்த ஆர் ஒன்னை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போறேன். எந்த ஒரு புதுசான விஷயத்தையும் நான் இப்போ பண்ண போறது கிடையாது, ரைட். அப்போ எனக்கு என்னது இந்த இடத்துல, இதுதான் எனக்கு ஆங்கிள். அப்போ இதோடைய அட்ஜசண்ட் என்னது, இந்த ஆறு அண்ட் இந்த ஏ. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் அட்ஜசண்ட் என்னது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அதுக்கு தேர்ட் சைட் என்னது மைனஸ் ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஏ ஆர், ரைட்டா? அப்போ இந்த டூ ஏ ஆர் அப்படி போயிடுச்சுன்னா காஸ் தீட்டா டூ ஏ ஆர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஒன் ஸ்கொயர். நமக்கு என்ன வேணும், ஆர் ஒன்று வேணும். அப்போ அதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அப்போ ஆர் ஒன் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இது இந்த பக்கம் கொண்டு போயிடலாம், இந்த காஸ் தீட்டா இப்படி கொண்டு வந்துடலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் டூ ஏ ஆர் காஸ் தீட்டா,
ரைட்டா? இதில் எந்த ஒரு டவுட்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நமக்கு வெறும் ஆர் ஒன் இருக்கா? இல்லை, நமக்கு 1/r1 இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர்னு இருக்குது, ரைட்? அந்த ஸ்கொயரை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன், ரைட்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். என்ன சொல்லலாம், என்னுடைய ஆர் அப்படின்ற டிஸ்டன்ஸ் இங்கே, ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் வந்து இந்த டைபோலில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை விட ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா? டைபோலில் இருக்கிற டிஸ்டன்ஸை விட ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நம்ம அதை என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக நம்ம அதை நெக்லெக்ட் பண்ண போகிறோம், ரைட்? அந்த ஏவை நம்ம நெக்லெக்ட் பண்ண போகிறோம். அப்போ நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இந்த டேர்ம் வந்து இருக்காது. அப்போ வென் ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஏ, வி நெக்லெக்ட் ஏ. அப்போ நமக்கு என்ன இருக்குது, ஆர் ஒன் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2ar காஸ் தீட்டானு இருக்குது இல்லையா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், எனக்கு ஆர் ஒன் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரை நம்ம காமன் எடுத்துட்டோன்னா 1 - 2a காஸ் தீட்டா அப்பான் ஆர்னு என்னுடைய ஈக்குவேஷன் வரும். நமக்கு என்ன இருக்குது, 1/r இருக்குது. அப்போ இந்த ஸ்கொயர் வேணுமா? வேணாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, ரைட்? ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. இப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் பண்ணனா எனக்கு என்ன ஆகிடும், ஆர் ஒன்னு ஆகிடும், இது ஆர்னு மட்டும் இருக்கும். 1 - 2a காஸ் தீட்டா டிவைடட் பை ஆர். இது நான் ஸ்கொயர் ரூட் பண்ணுறேன், அதை நான் என்ன சொல்லிட்டேன், 1/2 சொல்லிட்டேன். ரொம்ப சிம்பிள். எனக்கு என்ன இருக்குது, 1/2 இருக்குது. அப்போ இதை நான் அப்படியே என்ன பண்ண போகிறேன், ரெசிப்ரோக்கட் பண்ண போகிறேன். ரெசிப்ரோக்கல், ரெசிப்ரோக்கல். அப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டேன்னா என்னுடைய ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்கள், 1/r1 ஈக்குவல் டு 1/r. அது ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது என்ன ஆகிடும், அந்த 1/2 கீழே வந்துடும். அந்த 1/2 கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா எனக்கு என்ன ஆகிடும், அது ப்ளஸ்ன்னு ஆகிடும். சாரி, ப்ளஸ் இருக்கிறது என்ன ஆகிடும், மைனஸ்னு ஆகிடும். அப்போ 2a காஸ் தீட்டா ஆர் மைனஸ் 1/2. இப்போ இதை நம்ம பைனாமியல் எக்ஸ்பிரஷன் பண்ண போகிறோம். அப்போ பைனாமியல் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து கிராவிடேஷன் சாப்டர் 11th ஸ்டாண்டர்டில் கூட படிச்சிருப்போம், ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, அந்த டெப்த்து அபவ் த சர்ஃபேஸ், ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னு அந்த ஃபார்மெட்டை தான் நம்ம கொண்டு போகிறோம். அப்போ இந்த மைனஸ் உள்ளே வந்துடும் இல்லையா? அப்போ அது என்ன ஆகிடும், 1/r1 விச் இஸ் ஈக்குவல் டு 1/r. இந்த 1/2 வந்துருச்சுன்னா 2 போயிடும். ஸோ யூ லேவ் மைனஸ் அண்ட் மைனஸ், தட் பிகம்ஸ் ப்ளஸ். அப்போ 1 cos θ / r இருக்கும்பா. இதுதான் நமக்கு வந்து ஆர் ஒன்று. ஸோ ஆர் ஒன்று நம்ம ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஆர் டூ என்ன இருக்கும், இதே ஃபார்மெட்டு தான் கண்ணா, இதே ஃபார்மெட்டு தான். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தீட்டா இவ்வள 180 - θ. அப்போ அது என்னது, மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ என்ன ஆகிடும், இந்த இடத்துல அது ப்ளஸ்ன்னு 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 ஆகிடும். அப்போ இங்கே வரும்போது என்ன ஆகும், இங்கே ப்ளஸ், இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு ப்ளஸ். அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கும், இன்ஸ்டெட் ஆஃப் ஹியர் ப்ளஸ் யூ வில் ஹாவ் மைனஸ். மற்றபடி எல்லாமே சேமு தான், எல்லாமே சேமு தான், சரியா? இதை நீங்கள் வந்து பயப்படாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ நம்ம 1/r1 1/r2 நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அந்த 1/r1 1/r2 அந்த வி டோட்டலில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு KQ அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது, 1/r1 மைனஸ் 1/r2 அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். அப்போ அந்த இடத்துல KQ 1/r1. ஸோ 1/r1 ஈக்குவேஷன் நான் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தோம், 1/r. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 + a/r காஸ் தீட்டான்னு சொல்லியிருந்தோம், கரெக்டா? அண்ட் தென் மைனஸ் ஆஃப் 1/r 1 - a/r காஸ் தீட்டான்னு நம்ம சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர் அப்படின்றது வந்து காமனாக இருக்குது கண்ணா. அப்போ அந்த ஆரை நம்ம காமனாக எடுத்தாச்சு. அது இந்த ஆரும் இந்த ஆரும், அது மட்டுமா காமனாக இருக்குது, இதுலேயும் ஆறு காமனாக இருக்குது. ஆனால் இந்த ஆறு இங்கே எடுக்கும்போது தானே இட ஸ்கொயர்னு ஆகிடும், இந்த ஆறு இங்கே எடுக்கும்போது ஸ்கொயர். அப்போ மொத்தமாக ஸ்கொயரை நம்ம காமன் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் டைம் என்ன, 1 + a cos θ அண்ட் தென் இங்கே மைனஸ் இருக்கா, இது போடும்போது அது மைனஸ் ஆகிடும். இங்கே மைனஸ், இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +a cos θ இருக்கும்ப்பா. அப்போ இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ KQ r² this is nothing but 2a cos θ. அப்போ 2aq அது என்னது, p. அப்போ kp cos θ upon r² இதுதான் என்னுடைய டோட்டல் பொட்டென்ஷியல் ஃபார் டைபோல், சரியா? டோட்டல் பொட்டென்ஷியல் ஃபார் டைபோல் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துக்கணும். அப்போ இந்த இடத்துல தான் இந்த ஆங்கிள் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், டியர் சில்ட்ரன். அப்போ இதை நம்ம ஒரு 3 ஆங்கிளில் பிரிக்கிறோம் கண்ணா. ஒன்று வந்து என்னுடைய தீட்டா வந்து 0 degree இருக்குது, இன்னொன்று என்னுடைய தீட்டா வந்து 90 degree இருக்குது, இன்னொன்று என்னுடைய தீட்டா வந்து 180 degree இருக்குது. அப்போது காஸ்
ஜீரோ டிகிரி என்னது மேக்ஸிமம். ஸோ யோர் வேல்யூ இஸ் கேபி பை ஆர் ஸ்கொயர். இப்போ 180 அப்படின்னா இட் இஸ் மைனஸ், இட் இஸ் மைனஸ். ஏன்னா காஸ் 180 டிகிரி என்னது மைனஸ் ஒன்னு, அப்போ இங்கே காஸ் ஜீரோ டிகிரி என்னது ஒன்று, அப்போ இது இந்த வேல்யூ இப்படியே இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இப்போ இங்கே காஸ் 90 டிகிரி பிகம்ஸ் ஜீரோ, ஜீரோ மல்டிப்ளை பை எனி திங் பிகம்ஸ் ஜீரோ. அப்போ அது எங்கே ஜீரோ, எங்கே 180, எங்கே 90 அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டயக்ராமை பாருங்கள். ரைட், இப்போது இது இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஆக்சியலில் சூஸ் பண்ணிங்கன்னா, நல்லா கவனிங்க, நீங்கள் சூஸ் பண்ணி அந்த பியை ஆக்சியலில் இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ சூஸ் பண்ணிங்கன்னா, சாரி இந்த இடத்துல, அதாவது ஜீரோ டிகிரி இந்த பி வெக்டர் இல்லையா, டைபோல் மூமெண்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த பாயிண்ட்டும் சேம் டைரெக்ஷன்னா தட் இஸ் யுவர் பாசிட்டிவ். ஆப்போசிட் டைரெக்ஷன், டைபோல் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனும் 180 டிகிரி, தட் இஸ் மைனஸ் கேபி பை ஆர் கியூப் ஆர் ஸ்கொயர். 90 டிகிரி பைசெக்டிங் பாயிண்ட்ல சூஸ் பண்ணிங்க, தட் பிகம்ஸ் ஜீரோ. அதை நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுதான் நமக்கு வந்து மூணாவது ரொம்ப முக்கியமான ஆன்சர் இந்த சாப்டர் ஒன்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நாலாவது ரொம்ப முக்கியமான ஃபைவ் மார்க் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்லால நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கறது என்னது, ஆப்டின் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் இன்ஃபினைட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். ஒரு நீளமான ஒயர் இருக்கு, அந்த நீளமான ஒயரில் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ காஸ் வந்து ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் என்னது, என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இஏ, காஸ் சொல்கிறது கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட் இல்லையா, கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான். அப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு ஒயர் இருக்குது. அப்போ காஸ் சொல்கிறது என்னது, இட் ஷுட் பி க்ளோஸ்டு ஒன், எனக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இட் கேன் பி எனி ஷேப், எந்த ஷேப் வேணால் இருக்கலாம், ரெகுலரோ இர்ரெகுலரோ, ஆனால் நான் சூஸ் பண்ணுற அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ளே தான் சார்ஜ் இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து காஸ் சொல்கிறாரு. அப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குப்பா, இந்த ஒயர் வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லாம் கிடையாது, அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இமேஜினரியாக, நல்லா கவனிங்க, இமேஜினரியாக நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சிலிண்டர் மாதிரி இதை அசியூம் பண்ண போகிறேன். அப்போ இதை சிலிண்டர் மாதிரி அசியூம் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த சிலிண்டருக்கு உள்ளே தான் இந்த ஒயர் இருக்குது. அப்போ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ளே தான் அந்த ஒயர் இருக்குது. இப்போ இது என்ன ஆயிடுச்சு, காஸ்லாக்கு பொருந்துற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் எனக்கு வெளியே வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாம் எனக்கு வெளியே வரும், இந்த பக்கமும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியே தான் வரப்போகுது, எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இது எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்ணா. இப்போ நம்ம பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, என்ன என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு, இஏ காஸ் தீட்டா, ரைட், இஏ காஸ் தீட்டா. அப்போ இந்த காஸ் தீட்டான்றது என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து இட்ஸ் இட்ஸ் இமேஜின், உங்ககிட்ட உங்கள் முன்னாடி வந்து ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் இருக்குது, அந்த வாட்டர் பாட்டிலுடைய சர்ஃபேஸ் நீளமாக இருக்குல்ல, அது எப்படி இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸ் தான். அப்போ அதனுடைய ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் அதனுடைய ஏரியா வெக்டர் இருக்கும். அப்போ இந்த கேப்பு, அந்த வாட்டர் பாட்டிலுடைய டாப், இதுதான் வாட்டர் பாட்டில் அப்படின்னா, இந்த சைடு வந்து இப்படி இருக்கும் ஏரியா வெக்டர், பட் இதனுடைய எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும், ஏன்னா அந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் தான் நம்ம ஏரியா வெக்டர் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த சிலிண்டருடைய சர்ஃபேஸுக்கு அதுதான் ஏரியா வெக்டர் பெர்பெண்டிகுலர், இந்த சர்ஃபேஸுக்கு இதுதான் பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா, இந்த டாப்லேயும் இந்த பாட்டம்லேயும் என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கு என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்னா, தட் இஸ் 90 டிகிரி கண்ணா, இட் இஸ் 90 டிகிரி. ஆனால் இந்த சைடு சர்ஃபேஸுக்கும் ஏரியா வெக்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜீரோ டிகிரி. அப்போ எனக்கு எந்த இடத்துல, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இல்லை, இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு அந்த ஃப்ளக்ஸ் வந்து இருக்குன்றதை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். அப்போ என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் இடிஏ, ரைட்டா. இந்த இடிஏன்றது என்ன, நமக்கு இந்த இன்டகிரேஷன்ன்றதுனா இந்த மூணு சைடையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று வந்து கர்வ்டு சர்ஃபேஸ், ரைட்டா. ஸோ அப்போ இடிஏ ப்ளஸ் எனக்கு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கு, விச் இஸ் டாப், ரைட். ஸோ டாப் சர்ஃபேஸ் இடிஏ ப்ளஸ் என்னுடைய பாட்டம் சர்ஃபேஸ், பாட்டம் இது டாப், ஓகே. ஸோ அது வந்து இடிஏ. ஸோ இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணால் தட் பிகம்ஸ் யுவர் இடிஏ காஸ்திட்டா மேக்னிடியூட், இடிஏ காஸ்திட்டா, இடிஏ காஸ்திட்டா. இது என்னது, எனக்கு வந்து சர்ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து என்னவா இருக்குது, என்னுடைய ஆங்கிள் வந்து ஜீரோ டிகிரி, இங்கே என்னவா இருக்குது என்னுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இங்கே என்னவா இருக்குது என்னுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்மும் கிடையாது, இவில் ஒன்லி கர்வ்டு சர்ஃபேஸ் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் நத்திங்க ஜீரோ டிகிரி. அப்போ என்ன சொல்லலாம், இடிஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸுப்பா. அப்போ இந்த ஃப்ளக்ஸை நம்ம என்ன சொல்லலாம், கியூ என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட்னு சொல்லலாம். நமக்கு என்ன வேணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு விச் இஸ் நத்திங் பட்
க்யூ என்க்ளோஸ்ட் பை எப்சலான் நாட் அண்ட் தென் இந்த டிஏ வந்து கீழே வந்துடும். அப்போ இந்த டிஏன்றது என்ன, அந்த கேர்வ்டு சர்ஃபேஸினுடைய ஏரியா. அப்போ சிலிண்டருடைய ஏரியா என்ன இருக்க முடியும், தட் இஸ் நத்திங் பட் சிலிண்டருடைய ஏரியா என்ன இருக்க முடியும், தட் இஸ் 2πr. அண்ட் அதனுடைய எது ஆர்ன்றது இந்த டிஸ்டன்ஸு, லென்த்ன்றது இந்த லென்த். அப்போ 2πrL ரைட்டா. இப்போ இந்த சார்ஜ், இந்த சிலிண்டருக்குள்ளே இந்த சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் வயர். அப்போ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி நம்ம சொல்லுவோம் க்யூ அப்பான் எல் அப்படின்னு சொல்லியிருப்போம். சர்ஃபேஸ் அப்படின்னா இங்கே ஏன்னு சொல்லியிருப்போம், வால்யூம் அப்படின்னா அங்கே வின்னு சொல்லியிருப்போம். சின்ஸ் இது வந்து ஸ்ட்ரெயிட் வயர் அப்படின்றதுனால நம்ம லீனியர் சார்ஜ் டென்சிட்டிக்குள்ளேயே நம்ம போகலாம். அப்போ இந்த க்யூவை நான் என்ன சொல்லலாம், இந்த எல் வந்து இந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ லேம்டா எல் டிவைடட் பை எப்சிலான் நாட் 2πrL, இந்த எல்லும் இந்த எல்லும் போயிடுச்சு. அப்போ என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு ரைட், என்னுடைய இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் லேம்டா பை 2πr எப்சிலான் நாட் ஆர் கேப். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் வயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பொறுமையாக பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் இப்போ நம்ம 4-5 மார்க்கும் நம்ம பார்த்தது. ஸோ இந்த 4-5 மார்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாப்டர் 1 வந்து ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடாக நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆன்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் சாப்டரில் இருக்கும். இந்த செகண்ட் சாப்டர் வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ஷுவல் திங்கை பேச போது. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது எப்படி இருக்கும், ஹவ் இட் ரியாக்ட்ஸ். ஸோ அதுதான் இந்த சாப்டரில் நம்ம பேச போகிறோம். இந்த சாப்டர் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 முக்கியமான 5 மார்க் இருக்குது. ஸோ அதில் இது 1, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் ஆப்டேன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸ் லா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம டீப்பாக பேசணும் அப்படின்னா ஜென்ரலி நமக்கு வந்து ஒரு கண்டக்டர் இருக்குது, நாட் ஓன்லி கண்டக்டர் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கும். அந்த n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் தான் மூவ் ஆகும். அப்போ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகும்போது ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய மோஷனும் இன்னொரு எலக்ட்ரான் வந்து அப்போஸ் பண்ணும்போது எனக்கு டோட்டல் வெலாசிட்டி வந்து 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குது, இந்த கண்டக்டரில் வந்து எனக்கு ஏகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்குது, மில்லியன்ஸ் கணக்கில் இருக்குது. எல்லா எலக்ட்ரானும் ஒவ்வொரு டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னுடைய டோட்டல் வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் 0. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்குறேன், அதாவது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரான் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸில் ட்ரிஃப்ட் ஆக முயற்சி பண்ணும், இப்படி ரைட், இப்படி ட்ரிஃப்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுது, இப்போ இந்த இடத்துல இந்த வெலாசிட்டி இந்த வெலாசிட்டி இந்த வெலாசிட்டி இது எதுவுமே கேன்சல் ஆகுது, ஏன்னா எல்லாமே ஒரே பர்டிகுலர் டைரக்ஷன்ஸில் போகுது. இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகும்போது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ அதோடைய வெலாசிட்டி பிகம்ஸ் 0. இப்போ எனக்கு வந்து ஒரு 1 மில்லியன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது சார், அதில் வந்து 50-50 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போகும்போது கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதில் வந்து எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபியூ எலக்ட்ரான்ஸ் வந்து வில் மூவ் இன் பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ், ஆனால் அதனுடைய கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம், வி கேனாட் ஏபிள் டு ஃபீல். அதனால வி அசியூம் தட் டு பி 0. அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது இப்போ அந்த 1 மில்லியன் எலக்ட்ரானுமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இடத்துல தெர் இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ அந்த வெலாசிட்டி என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரான் ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன்ஸுக்கு மூவ் ஆகுது. ஸோ இட் இஸ் ட்ரிஃப்டிங் டுவேர்ட்ஸ் அப்படின்றதுனால அதோடைய வெலாசிட்டியை நம்ம விடின்னு சொல்கிறோம். விடி இஸ் நத்திங் பட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிப்பா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, சரியா, விடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது வெலாசிட்டியை நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல இமேஜின் எனக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியான டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் எப்படி சின்னது, அப்போ சின்ன டைமாக தான் இருக்க முடியும், அதனுடைய வெலாசிட்டியை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். அப்போ வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்பான் டிடி. அப்போது அந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி இந்த ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஷார்ட் டிஸ்டன்ஸை தான் கவர் பண்ண முடியும். அப்போ வி கேன் ஆல்சோ சி டிஎக்ஸ் அப்படின்றது வந்து விடி டிடின்னு எழுதலாம், கரெக்டா.
இப்போ எனக்கு இந்த ஒரு கண்டக்டர்ல ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன், எனக்கு மொத்த கண்டக்டருடைய எலக்ட்ரான்ஸும் வேணும். அப்போ டோட்டல் வால்யூம். அப்போ வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், வால்யூம் அப்படின்னு இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தட் பர்டிகுலர் ஒயர். வால்யூம் அப்படின்னா நம்ம சிம்பிளா வால்யூம் அப்படின்றது என்ன சொல்லுவோம், ஏரியா இன்டு லென்த்தோ இல்லை டிஸ்டன்ஸோ அப்படின்னு நம்ம எடுக்கலாம். இங்கே ஒயருடைய லென்த்தை எல்லன்னு எடுத்திருக்கேன், ரைட்டா, ஏரியா. அப்போது இதுதான் எனக்கு வால்யூம், கரெக்டா. அப்போ ஏரியாவை ஏ அப்படின்னும் என்னுடைய அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸை டிஎக்ஸ்னு சொல்கிறேன். அப்போ அந்த பர்டிகுலர் வால்யூமில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன, அது இந்த இந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். அப்போ டோட்டல் சார்ஜ் அப்படின்னா, டோட்டல் சார்ஜ் இந்த பர்டிகுலர் வால்யூம் என்னவாக இருக்க முடியும், எனக்கு அந்த டோட்டல் சார்ஜ் இன்டூ இந்த வால்யூம். அப்போ சார்ஜ் என்னது கியூ, இது என்னது ஏ டிஎக்ஸு என். அப்போ இதுதான் எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் எனக்கு அந்த டோட்டல் லென்த்து எடுக்கும்போது, ரைட்டா, டோட்டல் லென்த் அப்படின்னு எடுக்கும்போது. அப்போது ஐ கேன் ஆல்சோ சே கியூ இந்த ஏ இந்த டிஎக்ஸை நான் என்ன சொல்லலாம், வி டி டிடி என்னு எழுதலாம் இல்லையா, இப்படி நம்ம எழுதலாம். அப்போ இது என்னது, இது வந்து என்னது டோட்டல் சார்ஜ், அதாவது டியூ டி கியூ இந்த பர்டிகுலர் லென்த் அந்த டிஎக்ஸ் இல்லையா, அந்த டோட்டல் சார்ஜ் இந்த பர்டிகுலர் லென்த்து டிஎக்ஸ், ரைட்டா, இதுதான். அப்போது நமக்கு இன்னொரு டேர்ம் என்ன தெரியும் அப்படின்னா, என்னுடைய கரண்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வேரியபிள், ஸோ டிக்யூ பை டிடின்னு தெரியும், டிக்யூ பை டிடின்னு தெரியும். அப்போ இந்த டிடி இந்த பக்கம் வந்துருச்சு, அப்போ அதை நான் கரண்ட்டுன்னு சொல்லலாமா, அது என்னது கியூ ஏ விடி விடி அண்ட் தென் என். இதுதான் நம்ம புக்கில் ஐ அப்படின்றது வந்து என் இ ஏ விடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒன்றும் இல்லை, இந்த விக்கு கீழேருந்து இந்த டி இருக்குது. ஸோ இங்கே கியூன்னு நான் சொல்லியிருக்கேன், அங்கே நம்ம புக்கில் இன்னு சொல்லியிருக்காங்க, மற்றபடி எல்லாமே சேர்ந்து. அப்போ இதுதான் என்னுடைய கரண்ட்டாக இருக்குது, இதுதான் என்னுடைய கரண்ட்டாக இருக்குது, ரைட். இதே ஃபார்முலா இந்த வால்யூமு, இதே ஃபார்முலா வந்து நம்ம தேர்டு சாப்டரில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்குன்னா ஃபோர்ஸ் என்ன கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஒரு சிங்கிள் கண்டக்டர் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், பிஐஎல் சைன் தீட்டான்னு, அதுலேயும் இதே மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ இங்கே கரண்ட் அப்படின்றது என்இஏவிடின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த ஏ இந்த பக்கம் கீழே வந்துருச்சுன்னா ஐ பை ஏ அப்படின்னு சொல்லலாம். அந்த ஐ பை ஏவை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜேன்னு சொல்கிறோம். அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன, என்னு இவிடி, ரைட்டா. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோன்னா கரண்ட் டென்சிட்டி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க், கரண்ட்டு டென்சிட்டி. அண்ட் ஆல்சோ இந்த விடியை நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், மைனஸ் ஆஃப் இ தௌ இ பை எம், அதாவது அக்சலரேஷன்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போம், ரைட்டா. ஸோ இது வந்து வெலாசிட்டி. அப்போ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஜே அப்படின்றது வந்து என் இ, இன்ஸ்டெட் ஆஃப் விடி ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் மைனஸ் ஆஃப் இ தௌ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்பான் எம். அப்போ தான் நான் எப்படி எழுதலாம், மைனஸ் ஆஃப் என் இ ஸ்கொயர் தௌ இ அப்பான் எம், ரைட்டா. இதுதான் நம்ம எழுத போகிற கண்டென்ட்டை. அப்போ இதில் நான் என்ன சொல்கிறேன், இந்த ஹோல் டேம் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல் டேமை நான் என்ன சொல்கிறேன், சிக்மான்னு சொல்கிறேன். அப்போ ஜே விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சிக்மா இ, சிக்மான்றது என்னென்னா கண்டக்டிவிட்டி ஆஃப் ஒயர், அதோடைய கண்டக்டிவிட்டி அப்படி நம்ம சொல்லுவோம். இதோடைய ரெசிப்ரோக்கல் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோங்க, ரைட், ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது கண்டக்டிவிட்டி, இது ரெசிஸ்டிவிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, என்னுடைய டைரக்ஷன் வந்து வி டுக் இன் த டைரக்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இதை நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா பாசிட்டிவில் சொல்லியிருப்போம், ஜே வெக்டர் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் இ வெக்டர், ஏன்னா இ அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் விச் இஸ் வெக்டர் டேர்ம். அப்போ ஜேவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெக்டராக தான் இருக்க முடியும். ஸோ இதுதான் நமக்கு வந்து கரண்ட், மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஜே சொல்கிறோம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், என்னுடைய கண்டக்டிவிட்டி அண்ட் என்னுடைய ரெசிஸ்டிவிட்டி அந்த இடத்துல நான் ரிலேட் பண்ணி
சொல்லியிருக்கேன். இப்போ ரெசிஸ்டிவிட்டின்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி தான், சரியா? ஸோ இதுதான் நமக்கு வந்து முதல் முக்கியமான 5 மார்க்கு இந்த சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த கிர்ச்சாஃப்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். அப்போ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கேல்வனோமீட்டர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர்மா, ரைட்? இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய இதனுடைய ஸ்ட்ரக்சராகவே நம்ம பார்க்குறோம், ரைட்? இதனுடைய ஸ்ட்ரக்சராகவே நம்ம பார்க்குறோம். இது நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளை, ரைட்டா? ஸோ என்னுடைய கரண்ட் வந்து இப்படி இருக்குது, ரைட்? என்னுடைய கரண்ட்டு இப்படி, சரியா? என்னுடைய கரண்ட்டுடைய டைரக்ஷன். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இது I1 இது I2 சொல்கிறேன். ஸோ I அப்படின்ற கரண்ட் போது இந்த ஜங்ஷனை மீட் பண்ணுது. இந்த ஜங்ஷனை மீட் பண்ணது என்ன, கரண்ட் ரெண்டாக பிரிஞ்சிருது. ஒன்று I1 அண்ட் இன்னொன்று வந்து I2 பிரியுது. அப்போ அப்படியே போகிற கரண்ட் இந்த ஜங்ஷனை மீட் பண்ணுது. ஸோ இந்த ஜங்ஷனை மீட் பண்ணது கேல்வனோமீட்டரில் ஒரு கரண்ட் போகுது IG, அண்ட் இந்த ஒயரில் போகக்கூடிய கரண்ட்டை நான் I3 சொல்கிறேன், சரியா? ஸோ அப்போ அதே மாதிரி இந்த I2 இங்கே வருது, இந்த I2 இங்கே வந்தது இந்த ஜங்ஷனில், இந்த IG தான் வருதுல்ல, அப்போ இங்கே மிச்சம் போகக்கூடிய கரண்ட்டை வந்து I4. ஸோ மறுபடியும் இந்த I4 வந்து இந்த பாயிண்ட்டை மீட் பண்ணதும் எனக்கு வெளியே வர்ற கரண்ட்டு வந்து மறுபடியும் அதே I தான் இருக்க முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஜங்ஷன் ரூல் வந்து நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியும், இல்லையா? ஸோ ஜங்ஷன் ரூல் வந்து சம் ஆஃப் என்டரிங் கரண்ட்டு வந்து வில் பி ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ரெசிஸ்டரை வந்து நேமிங் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நம்ம புதுசாக எதுவுமே பண்ணுறதில்ல, ரைட்? ஸோ இது நமக்கு வந்து இருக்கக்கூடிய டயக்ராம். ஸோ அப்போ இதில் இருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீட்ஸ்டோன் பேலன்ஸ்டு கண்டிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பேலன்ஸ்டு கண்டிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா, என்னுடைய கேல்வனோமீட்டர் வந்து 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்கும் போது. அப்போ இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜினுடைய பிரின்சிப்பிள் என்னவா இருக்க முடியும், இதனுடைய பிரின்சிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல் டிஃப்ளெக்ஷன். ஸோ நல் டிஃப்ளெக்ஷன் தான் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜினுடைய பிரின்சிப்பிளாக நம்ம வந்து பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான திங், இதை நம்ம மறக்காமல் எழுதணும், சரியா? நல் டிஃப்ளெக்ஷன்ஸ் தான் என்னுடைய வீட்ஸ்டோன் பிரிட்ஜினுடைய பேசிக் பிரின்சிபிள், ரைட்? அப்போது நம்ம ஜங்ஷன் ரூலை பயன்படுத்த போகிறோம். அப்போ நம்ம ரெண்டு ஜங்ஷனை கன்சிடர் பண்ண போகிறோம். ஒன்று பி அப்படின்ற ஒரு ஜங்ஷன், அதுக்கப்புறம் டி அப்படின்ற ஒரு ஜங்ஷன். அட் ஜங்ஷன் பி. அப்போ பி அப்படின்ற ஜங்ஷன் எடுக்கும்போது எனக்கு இதில் என்ன ஆகுது, இந்த கரண்ட் உள்ளே வருது, இந்த கரண்ட் வெளியே போகுது, இந்த கரண்ட் வெளியே போகுது. அப்போ என்டரிங் த ஜங்ஷன் வந்து ஈக்குவல் டு லீவிங் தி ஜங்ஷன். அப்போ I1 ஈக்குவல் டு லீவிங் த ஜங்ஷன் என்ன, IG ப்ளஸ் I3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட் ஜங்ஷன் டி. அப்போது டி அப்படின்ற ஜங்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்டர் ஆகிறது கரண்ட் என்ன, I2. IGயும் என்டர் தான் ஆகுது, வெளியே போகிறது என்ன, I4. அப்போது I2 ப்ளஸ் IG ஈக்குவல் டு I4, சரியா? இது வந்து நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு ரொம்ப தெரியுது. ஸோ இது நல் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய IG என்ன ஆகிடும், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் IG பிகம்ஸ் 0. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, நான் எனக்கு வந்து ஒரு 3 ரெசிஸ்டருடைய வேல்யூ தெரியும், 4வது ரெசிஸ்டருடைய வேல்யூ எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்னுடைய கேல்வனோமீட்டருடைய டிஃப்ளெக்ஷன்ஸை வந்து 0 காமிப்பேன். இது நம்ம பொட்டென்ஷியோமீட்டர்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பொட்டென்ஷியோமீட்டரும் வீட்ஸ்டோன் பிரிட்ஜும் கிட்டத்தட்ட ஒரே கான்செப்டை தான், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ நல் டிஃப்ளெக்ஷன்ஸில் தான் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. அப்போ இந்த இடத்துல IG-யை நான் 0 அப்படின்னு சொல்லிட்டேன்னா, we can also say I1 equal to I3, I2 equal to I4, இல்லையா? இந்த ஈக்குவேஷனை நம்ம பியூட்டிஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு நம்ம அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ லூப் ரூலை பயன்படுத்த போகிறோம். அப்போ லூப் ரூல் என்ன சொல்லுது, எனக்கு வந்து அது க்ளோஸ்டாக இருக்கணும், எனக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் IR ஈக்குவல் டு டோட்டல் EMF இன் தட் பர்டிகுலர் லூப். இப்போ நான் லூப் என்னன்னு சொல்கிறேன், ABDA அப்படின்றத லூப் 1 எடுக்கிறேன், ரைட்? அண்ட் அதே மாதிரி இதில் சைன் கன்வென்ஷன் இருக்குது. நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டைரக்ஷனும் கரண்ட்டுடைய டைரக்ஷனும் சேம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ்னு எடுத்துப்போம், ஆப்போசிட் அப்படின்னா அதை நம்ம நெகட்டிவ்னு எடுத்துப்போம். அதுதான் சைன் கன்வென்ஷன் ஃபார் லூப் ரூல். அப்போது என்னுடைய டைரக்ஷன் ஏலேருந்து பி போகுது, பியிலேருந்து டி வருது, டியிலேருந்து ஏ வருது. என்னுடைய லூப்புமே நான் அந்த டைரக்ஷன் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் I1 R, அதாவது இங்கே பி,
ரைட். இப்போ என் ஐஜியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேம் டைரக்ஷன். அப்போது ஐஜி அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜி மைனஸ் ஆஃப், ஏன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷன், விச் இஸ் ஐ டூ அண்ட் தென் ஆறு ஈக்குவல் டு இஎம்எஃப் வந்து என்னது இந்த லூப்பில் ஜீரோ, ஒன்றுமே கிடையாது. ரைட், அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், இஃப் இட் இஸ் அ நல் டிஃப்ளெக்ஷன் என்னுடைய ஐஜி வந்து ஜீரோ அப்படின்னு மாறிடும். அப்போ ஐஜி ஜீரோனா ஐ ஒன் பி ஈக்குவல் டு ஐ டூ ஆர்னு எழுதலாம் சிம்பிளாக. இதை வந்து நான் ஈக்குவேஷன் த்ரீன்னு வச்சுக்கிறேன். இதை சும்மா நம்ம ஒன்னு எடுத்துப்போம், இதை நம்ம டூ ஒன்று எடுத்துக்கலாம். ரைட், இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், அடுத்து இன்னொரு லூப், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு லூப்பை நான் சூஸ் பண்ணுறேன். அது என்னது, பி சி டி பி. அப்போ இந்த லூப் எடுக்கும்போது என்னுடைய ஐ த்ரீ இது சேம் டைரக்ஷனில் இருக்குது, இது ஆப்போசிட் டைரக்ஷன், இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஐ த்ரீ கியூ மைனஸ் ஆஃப் ஐ ஃபோர் எஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐஜி ஜி ஈக்குவல் டு ஜீரோ. இது ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, மைனஸில் இருக்குது. ஏன்னா டைரக்ஷன் பாருங்கள், பிடி எனக்கு கரண்ட் வந்து, சாரி நம்ம சூஸ் பண்ண டைரக்ஷன் வந்து டிபி, நமக்கு கரண்ட் வர்றது பிடி, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் மைனஸ். அதே தான் எனக்கு, நான் லூப் சூஸ் பண்ணது சிடி ஆனால் கரண்ட்டு போகிறது டிசி, ஸோ ஆப்போசிட்னுதானே எனக்கு அது ஜீரோ ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்னுடைய ஐஜி வந்து ஜீரோ நல் டிஃப்ளெக்ஷன்ஸில், ஸோ ஐ கேன் சே ஐ த்ரீ கியூ ஈக்குவல் டு ஐ ஃபோர் எஸ்ம்மா. ரைட், இதை வந்து நான் ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு டிவைட் த்ரீ அண்ட் ஃபோர். அப்போ த்ரீ அண்ட் ஃபோரை டிவைட் பண்ணும்போது என்ன வரும், ஐ ஒன் பி பை ஐ த்ரீ கியூ ஈக்குவல் டு ஐ டூ ஆர் பை ஐ ஃபோர் எஸ்ன்னு எழுதலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ த்ரீ அண்ட் ஐ டூ ஈக்குவல் டு ஐ ஃபோர். அப்போ ஐ ஒன்னும் ஐ த்ரீயும் சேம் தானே, அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். ஐ டூ ஐ ஃபோரும் சேம் தானே, அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம். அப்போ ஐ கேன் சே யுவர் பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ்ப்பா. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன். இதுதான் நம்ம வீட்ஸ்டோன் பிரிட்ஜுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நமக்கு நாலு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த நாலு ரெசிஸ்டன்ஸில் எதுனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் எனக்கு அன்னோனாக இருக்கணும். அப்போ மூணு ரெசிஸ்டரும் எனக்கு நோன், அதுதான் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது எனக்கு மூணு நோன் இருந்ததுன்னா ஒரு அன்னோனை நான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜை வச்சு ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து சாப்டர் டூவில் பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர். ஸோ அடுத்து வந்து நம்ம மூணாவது சாப்டரை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா தேர்டு சாப்டரில் இருக்கும். தேர்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப பெரிய சாப்டர். அண்ட் இதில் வந்து நமக்கு குறிப்பாக பேசணும் அப்படின்னா நிறைய ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது. அதில் நம்ம ரொம்ப ஹைலைட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நாலு ஃபைவ் மார்க்கை மட்டும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ஃபைவ் மார்க் சாப்டர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா, டெடியூஸ் த ரிலேஷன் ஃபார் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் அ பாயிண்ட் டியூ டு அண்ட் இன்ஃபினைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் அ கரண்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய ஒயர் இருக்குது, இந்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போதும். இப்போ நம்ம இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பயோட் சவர்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பயோட் சவர்டில் எதுக்கு, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஈவன் ஆம்பியர் சர்க்கியூட்டெல்லாம் அதே தான் நமக்கு சொல்ல போகுது. ஆப்வியஸ்லி இவங்களும் ஆம்பியர் சர்க்கியூட்டெல்லாம் ஒரே கான்செப்ஷுவல் விஷயத்துக்கு தான் வர போகிறாங்க ஃபைனல் எண்டில், அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குது, இந்த ஸ்ட்ரெயிட் ஒயருடைய லென்த் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒய் ஒய் டேஷ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒயரில் வந்து எனக்கு கரண்ட் போகுது. ஸோ கரண்ட்டுடைய டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நம்ம ஃப்ளெமிங்ஸ் சாரி ரைட் ஹேண்ட் தம் ரூல் படி எனக்கு கரண்ட்டு கீழேருந்து மேலே போகுது அப்படின்னா, நம்மளுடைய கரண்ட் மேலே போகுது, அப்போ என்னுடைய தம் எப்படி ரொட்டேட் ஆகும், அப்வர்டில் இருக்கும், என்னுடைய நாலு ஃபிங்கர்ஸுமே ரொட்டேட் ஆகும். அப்போ ரொட்டேட் ஆகும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த பக்கம் வெளியில் வர்றதும் இந்த பக்கம் உள்ளே போகிறதாகவும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனை நம்ம இண்டிகேட் பண்ணுறது இதுதான். ஸோ இந்த மாதிரி எனக்கு கரண்ட் போகுது. இந்த கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்வேர்டு அண்ட் இது வந்து இன்வேர்டுடைய டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுறது இன்ட்ரொடக்ஷனில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அப்போ எனக்கு கரண்ட் மேலே போகுதுன்னா ஐ எம் கோயிங் டு சூஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் சைடு. அப்போ இது வந்து டாட்டு தான் இல்லையா, சாரி கிராஸ், பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன் டு த போர்டு இது நமக்கு பொறுத்த வரைக்கும். இப்போ இதுதான் சென்டர் ஆஃப் த ஒயர் அப்படின்னா, இந்த ஒயரில் இருந்து இந்த பாயிண்ட்டுடைய டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஏ அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த மொத்த ஒயருடைய லென்த்து கரண்ட் போகுது, எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அட் பாயிண்ட் பி இந்த பாயிண்டில் இருக்குன்றது எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் த வெரி
லாங் லென்த்தை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன லென்த்தை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் அந்த லென்த். இந்த சின்ன லென்த்தை சூஸ் பண்ணுறேன், அந்த லென்த்தை டிஎல்னு சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு சொல்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் பின்னு சொல்கிறேன். ஸோ இந்த லென்த்தை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லென்த்து எனக்கு இந்த லென்த்துலேயும் கரண்ட்டு போகுது, இந்த லென்த்தில் இருக்கக்கூடிய கரண்ட்டுனால இந்த பாயிண்ட் பியில் எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனால் இதை நான் அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ரைட்டா, இந்த பாயிண்ட்டுக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்கலாம், எனக்கு இந்த ஏபி ரைட் இதனுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸ்னு நம்ம படிப்போம். நம்ம வேவ் ஆப்டிக்ஸில் வி வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் லெங்ஸ் டபுள் ஸ்லேட்டில் ஆகட்டும், டிஃப்ராக்ஷன்ஸில் ஆகட்டும், நம்ம ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பாத் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று படிப்போம். இப்போ இதுதான் இந்த பாயிண்ட் ஏபினா, இதில் இருக்கக்கூடிய பாத் டிஃப்ரென்ஸ் இந்த பாயிண்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வர்டிக்கல் லைன் வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக கிடச்சிடும். இப்படி இருக்கும் இதனுடைய பாத் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் இந்த ஏபிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸு. ரைட்டா, ஏபிக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். இந்த பாயிண்ட்டை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை நான் சி அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த ஆங்கிளை தீட்டா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ஏலேருந்து பாயிண்ட் பியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஆறுன்னு சொல்லிட்டேன். இங்கே ஃபார்ம் ஆகுற ஆங்கிளை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஃபை அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆங்கிளை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா டிஃபைன்னு சொல்கிறேன்ப்பா. ரைட், டிஃபைன்னு சொல்கிறேன். இப்போது நமக்கு ரொம்ப தெளிவாக என்ன தெரியும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் திங் தான், எனக்கு ஏபிசி ரைட் இந்த இது, அதுக்கப்புறம் ஏபிபி ரெண்டுத்துக்கும் ஒரே ஆங்கிள் தான் இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. ரைட்டா, அது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆங்கிள் தான் இருக்குது, டவுட்டே இல்லை. சரி ஓகே, இப்போ இதுக்கு நமக்கு நம்ம அதர் திங்ஸுக்கு போகலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பயோட் சவர்லாம் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸோ பயோட் சவரில் என்ன சொல்கிறாரு, அழகாக அவர் சொல்கிறாரு டி ரைட். ஸோ டிபி ரைட், டிபி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல் ரைட்டா, ஐடிஎல் சைன் தீட்டா ரைட், ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர் என் கேப். ஸோ இதுதான் நமக்கு வந்து பயோட் சவர்ட்டில் சொல்லக்கூடிய கான்செப்ட். இந்த பயோட் சவர்ட்லாவுடைய ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் கரண்ட் போகுது அப்படின்னு நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி. ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸை காமிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஐ எம் கோயிங் டு சூஸ் அ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் இந்த இடத்துல டைரெக்டாக பயன்படுத்த போகிறேன். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபாலோ பண்ணி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஒரு சைடை மட்டும் நான் இப்போது கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், நம்ம என்ன படிச்சிருப்போம், நம்மளுடைய அந்த ஓஷா சோட்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக நான் சொல்லியிருப்பேன். இந்த ஓஷா சோட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து சைனு, இது வந்து காசு, இது வந்து டேனு. அப்போது சைன் அப்படின்னா ஆப்போசிட் பை ஹைபோடனியூஸ், காசு அப்படின்னா அட்ஜசன்ட் பை ஹைபோடனியூஸ், டேன் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், இன் ரைட் இன் இந்த குட்டி ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிளில் நான் இப்போது எடுக்க போகிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட், அந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் ரைட். ஸோ இது வந்து எனக்கு தீட்டா அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா, அது நமக்கு தீட்டா அப்படின்ட்டு தெரியும். இப்போ எனக்கு இந்த ஏசி இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வேணும்ப்பா ரைட், இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வேணும். அதனால் என்ன பண்ணுறோம், ஏபிசி சொல்லும்போது என்னுடைய சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டன்யூஸ் ரைட், இதுதான் எனக்கு ஆங்கிள். ஆப்போசிட் என்ன, ஏசி தான் என்னுடைய ஆப்போசிட்டாக இருக்குது. அதனுடைய ஹைபோட்டன்யூஸ் வந்து என்னது, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து ஏபி ரைட். எனக்கு அட்ஜசன்ட், இது அட்ஜசன்ட், அட்ஜசன்ட் எனக்கு தேவை கிடையாது. அப்போது ஏபி சாரி ஏசி பை ஏபி, எனக்கு என்ன ஏசி தான் வேணும். அப்போ ஏபியை நான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். அப்போ தேர் ஃபோர் வி கேன் ஆல்சோ சே ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா ரைட்டா, ஏபி சைன் தீட்டான்னு சொல்லலாம். அப்போ ஏபின்றது என்ன, நமக்கு இருக்கக்கூடிய அந்த லென்த். அப்போ டிஎல் சைன் தீட்டா அப்படின்றது வந்து நமக்கு ஏசியாக இந்த இடத்துல இருக்குது ரைட்டா. ஸோ அடுத்து நம்ம இங்கே சொன்னோம் பாருங்கள், ஏபிசி அப்புறம் ஏபிபி எல்லாத்துக்குமே என்ன ஆங்கிள் இருக்குது, டிஃபை தான் இருக்குது. ஸோ டிஃபைன்றது காமனாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்திருந்தேன் ஏபிசி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் ஏபிசி, அதாவது இந்த சின்ன ட்ரையாங்கிள் இல்லாமல் இந்த பெரிய ட்ரையாங்கிள். ஸோ இதை நான் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன், சைன் ரைட், இங்கே வந்து தீட்டா, இங்கே வந்து என்ன இருக்குது டிஃபை. அப்போ சைன் டிஃபை விச் இஸ் ஈக்குவல் டு ரைட், சைன் டிஃபை விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னது, ஆப்போசிட் பை ஹைபோடனியூஸ்,
அப்போ இதுதான் எனக்கு ஆங்கிள். இதோடைய ஆப்போசிட் என்ன? ஏசி. ரைட், ஏசி. அதனுடைய ஹைபாட்டினியூஸ் என்னவாக இருக்க முடியும்? இந்த ஏபி தான் என்னுடைய ஹைபாட்டினியூஸ். ஸோ ஏபி எனக்கு என்ன வேணும்? ஏசி. அப்போ தேர் ஃபோர் ஏசி இஸ் நத்திங் பட் ஏபி சைன் டி ஃபை. ரைட்டா? இந்த ஏபி உடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியும், வி ஹவ் ஆல்ரெடி மென்ஷன் தட் இஸ் ஆர். அப்போ இதை சொல்லலாம் ஆர் சைன் டி ஃபைன்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய ஆங்கிள் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதுன்றதுனால ஆர் டி ஃபைன்னு மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏசி, திஸ் இஸ் ஆல்சோ ஏசி. அப்போ அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது ஏசி அப்படின்றது வந்து டிஎல் சைன் தீட்டா, விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் டி ஃபை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்? இந்த டிஎல் சைன் தீட்டா இருக்க பாருங்க, இந்த டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலாக இந்த ஆர் டி ஃபையை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ரைட், ஆர் டி ஃபையை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு இன்னொரு டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சைன் தீட்டாவும் நமக்கு இருக்குது. இந்த சைன் தீட்டாவையும் நம்ம வந்து இந்த இடத்துல கவனிக்கணும். இந்த சைன் தீட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் 90 டிகிரி. ரைட், அந்த சைன் தீட்டா வந்து எனக்கு 90 டிகிரியில் தான் இருக்குது. சரியா? ஸோ எனக்கு சைன் தீட்டா வந்து 90 டிகிரியில் இருக்குது. ஸோ தட் பிகம்ஸ் 1. ஸோ அதை நம்ம வந்து பெருசாக இந்த இடத்துல கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. பட் இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்றதை நம்ம கவனிக்கலாம். சரி, இப்போ டிபி. ரைட், ஸோ டிபி இது வெக்டார் தானே. ஸோ டிபி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π. இந்த ஐடியல் சைன் தீட்டானு இருக்குது பாருங்கள். ரைட், இந்த ஐ அப்படியே இருக்குது, பட் டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலாக வி ஹவ் ஆர் டி ஃபை அப்பான் இந்த ஆர் ஸ்கொயர் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். எந்த சேஞ்சஸுமே நான் பண்ண போகிறது இல்லை. இப்போ இதில் இங்கே இருக்கிற ஒரு ஆரம் இங்கே இருக்கிற ஒரு ஆரம் போயிடுச்சுன்னா எனக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்கள். மியூ நாட் பை 4π ஐ டி ஃபை பை ஆர்னு மாறியாச்சு. ரைட்டா? எனக்கு இதுதான் என்னுடைய ஃபைனல் ஈக்குவேஷனை இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பெரிய இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த ரெட் கலரில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ரைட், அந்த ட்ரையாங்கிளை இப்போ இந்த இடத்துல நான் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ அந்த இடத்துல இந்த ஆருடைய வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஆருடைய வேல்யூ வந்து எனக்கு வேணும். ஆர் என்னது? இங்கே இருக்கிற இந்த ஹைபாட்டனியூஸ் தான் இந்த ஆர். அப்போ இந்த ஆங்கிள் எடுக்கும்போது எனக்கு ஹைபாட்டனியூஸ் வேணும். ஸோ வாட் ஆம் கோயிங் டு டூ அப்படின்னா, என்னுடைய காஸ் ஃபை விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். அட்ஜசன்ட் என்னது? இந்த ஆங்கிளுக்கு ஏ தான் அட்ஜசன்ட். அப்போ ஏ பை என்னுடைய ஹைபாட்டனியூஸ் என்னது? ஆர். அப்போ எனக்கு என்ன வேணும்? ஆர் வேணும். அப்போ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பை காஸ் ஃபை. அப்போ இந்த ஆருக்கு பதிலாக ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட் தட் இஸ் ஏ பை காஸ் ஃபை. அப்போ இந்த மியூ நாட் இருக்குது, அந்த 4π இருக்குது, இந்த ஐ இருக்குது, அந்த டி ஃபை இருக்குது, பட் ஆருக்கு பதிலாக ஏ பை காஸ் ஃபை. காஸ் ஃபையை நான் இந்த இடத்துல எழுதிட்டேன். ரைட்டா? காஸ் ஃபையை நான் அந்த இடத்துல எழுதிட்டேன். அண்ட் தென் டி ஃபை இந்த இடத்துல இருக்குது. அண்ட் என் கேப்பை நான் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்மால் டிஎல் அப்படின்ற எலிமெண்ட்டில் எனக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள், விச் மீன் எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து தான் இது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஓவரால் லென்த் ஒய்யிலேருந்து ஒய் டேஷ், இந்த ஓவரால் லென்த்தில் இருக்கக்கூடிய கரண்ட்டுனால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்டெகிரேட் பண்ண போகிறேன். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது என்னுடைய ஹோல் டேர்ம் வந்து எப்படி டோட்டல் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இதை இன்டெகிரேட் பண்ண போகிறேன், இதையும் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகிடும் எனக்கு இந்த ஆங்கிள்? ரைட், ஸோ மைனஸ் ப்ளஸ், ரைட்டா? ஸோ மைனஸ் 5லேருந்து ப்ளஸ் 5 வரைக்கும் என்னுடைய டோட்டல் லென்த்தை நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், கன்சிடர் பண்ண போகிறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள். அப்போ டி ஃபை என்ன ஆகிடும், சாரி இன்டெகிரேஷன் ஆஃப் டி பி என்ன ஆகிடும், எனக்கு வெறும் பி அப்படின்னு எனக்கு மாறிடும். ஸோ அப்போ பி, ஏன்னா இன்டெகிரேட் பண்ணிட்டேன் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் இன்டெகிரேஷன் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த மியூ நாட் வந்து கான்ஸ்டன்ட்டு, இந்த ஐ வந்து கான்ஸ்டன்ட், இந்த 4π வந்து கான்ஸ்டன்ட், இந்த ஏவும் வந்து எனக்கு என்ன இருக்குது கான்ஸ்டன்ட்டு. பட் எனக்கு என்ன மாறுது, இந்த ஆங்கிள் மட்டும் மாறுது. எங்கேருந்து மாறுது? 5லேருந்து டி ஃபை, மைனஸ் 5 1லேருந்து ப்ளஸ் டி ஃபை, சாரி 5 வரைக்கும் எனக்கு மாறுது. அப்போது என்னுடைய இன்டெகிரேஷன் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஆங்கிளில் பண்ண போகிறேன். அப்போது காஸ் 5 டி 5, ரைட்டா? ஸோ அண்ட் தென் என் கேப்பை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ நீங்கள் காஸ் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா தட் பிகம்ஸ் யுவர் சைன் தீட்டா. மற்றபடி எல்லாமே நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் எழுத போகிறேன், எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ண போகிறது கிடையாது. அப்போ பி
விச் இஸ் ஈக்குவல் டு, எனக்கு என்ன இருக்குது, மியூ நாட் இருக்குது, ஃபோர் பை இருக்குது, ஏ இருக்குது, ஐ இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எனக்கு காஸ் ஃபை டி ஃபைன்னு இருக்குது, அதை மட்டும் நான் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ தட் பிகம்ஸ் யுவர் சைன் ஃபை. என்னுடைய லிமிட் என்னது, மைனஸ் ஃபைவ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் ஒன்று தான் என்னுடைய லிமிட்டாக இந்த இடத்துல இருக்குது. அண்ட் தென் இயர் என் கேப் விச் இஸ் தி யூனிட் வெக்டர். இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டு தான் நம்ம இன்டெகிரேஷனில் பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். இப்போ மியூ நாட்டு இந்த ஐ அப்படியே இருக்குது, இந்த ஃபோர் பை ஏ ரைட். ஸோ அந்த டேர்ம் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, நான் எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. ஐ ஐம் கீப்பிங் ஆஸ் இட் இஸ் இல்லையா. ஸோ எந்த சேஞ்சஸுமே நான் இங்கே வந்து பண்ணலை. இந்த இது மட்டும் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் என்னது, எனக்கு வந்து ஃபைவ் டூ இல்லையா இது ரைட்டா. ஸோ ஃபைவ் டூ இல்லை ஃபைவ் ஒன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ சைன் ஆஃப் ஃபைவ் ஒன் மைனஸ் சைன் ஆஃப் ஃபைவ் ஒன். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இங்கே டூன்னு வச்சுக்கலாம் ரைட். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட். ஸோ தட் பிகம்ஸ் யுவர் ப்ளஸ் சரியா. அண்ட் தென் என் கேப். ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் ரிசல்ட்ஸாக இருக்க போகுது. இதில் வந்து என்னுடைய ஆங்கிள் ரைட், என்னுடைய ஆங்கிள் வந்து சேமாக இருந்ததுன்னா ரைட், விச் இஸ் 90 டிகிரி இருந்ததுன்னா, என்னுடைய ஃபை வந்து 90 டிகிரி இருந்தது அப்படின்னா எப்படி சொல்லலாம், என்னுடைய ஃபை ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் டூ அப்படின்ற கேஸில் இதுவும் ஒன் அப்படின்னு ஆகிடும், இதுவும் எனக்கு ஒன் அப்படின்னு ஆகிடும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் மியூ நாட்டு ஐ அப்பான் ஃபோர் பை ஏ டைம்ஸ் டூ. இந்த டூவும் இந்த டூவும் ஒரு தடவை கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து மியூ நாட் ஐ பை டூ பை ஏ என் கேப் சரியா. இதுதான் எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டாக நம்ம பார்க்குறோம். பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அடுத்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அப்படின்னு நம்ம பேசும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ரைட். ஸோ எதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், பட் ஆனால் சர்க்குலர் காயிலுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சர்க்குலர் காயிலுக்கு. அப்போ எனக்கு இதுதான் வந்து ஒரு சர்க்குலர் காயில் அப்படின்னா, இந்த சர்க்குலர் காயிலிருந்து எனக்கு கரண்ட் போகுது ரைட்டா. அந்த கரண்ட் போகுது அப்படின்னா அதுலேயும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகுது இல்லையா. எனக்கு ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து வில் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத நமக்கு ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு வர ஒரு விஷயம். அப்போது ப்ரீவியஸ் கேஸில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர், பட் இங்கே வந்து ஒரு சர்க்குலர் காயில், ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது, அந்த சர்க்குலர் காயிலில் கரண்ட்டு போகுது ரைட்டா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஓவரால் இந்த சர்க்குலர் காயிலில் எனக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து இருக்க முடியும், அதில் கரண்ட்டு போச்சுன்னா. ஸோ நம்ம ப்ரீவியஸாக எடுத்த மாதிரி இங்கே ஒரு சின்ன லென்த்தை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இந்த சின்ன லென்த்தை நான் சூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு சின்ன லென்த்தை நான் சூஸ் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஈக்குவட்டோரியல் கான்செப்ட் மாதிரி தான். அப்போது கிட்டத்தட்ட இல்லை, ஈக்குவட்டோரியல் கான்செப்டே தான். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுறோம், இந்த டிஸ்டன்ஸு இந்த டிஸ்டன்ஸு ரைட்டா. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எனக்கு வந்து கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷன்ஸில் போகுது. அப்போ கரண்ட் இப்படி போகுதுன்னா யூ ஜஸ்ட் இமேஜின் உங்களுடைய தம் வந்து இந்த பக்கம் இருக்கும், தம் இந்த பக்கம் இருக்கும் ரைட். அப்போ உங்களுடைய ஃபோர் ஃபிங்கர்ஸும் வந்து இப்படி கேர்ள் ஆகி இது உள்ளே மடங்கும் கரெக்டாக. அப்போ எனக்கு இந்த பக்கம் என்னவாக இருக்கும், டாட் இருக்க முடியும். இந்த பக்கம் வந்து எனக்கு என்னவாக இருக்க முடியும், கிராஸ் இருக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தம் வந்து இப்படி இருக்கும் ரைட், இப்படி இருக்கும். பட் உங்களுடைய ஃபோர் ஃபிங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், அது இப்படி மடங்கும். அப்போ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த பக்கம் டாட்டாகவும் இந்த பக்கம் கிராஸாகவும் இருக்கும். ஐ திங்க் யூ கேன் இமேஜின் வெரி வெல். ஸோ அந்த வகையில் நம்ம பேசும்போது எனக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் என்னுடைய தம் இப்படி இருக்குது ரைட், என்னுடைய தம் வந்து இப்படி இருக்குது. பட் என்னுடைய ஃபோர் ஃபிங்கர்ஸ் எல்லாம் இப்படி இருக்குது, இப்படி மடங்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ் தான் இது இந்த பாயிண்டில். இப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய தம் வந்து இப்படி இருக்கும் ரைட், தம் வந்து இப்படி இருக்கும், என்னுடைய ஃபோர் ஃபிங்கர்ஸ் எல்லாம் இப்படி இப்படி மடங்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்து இதுவாக இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து டயக்ராம் கண்ணா. அப்போ இதை பொறுமையாக இமேஜின் பண்ணிங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி. அப்போ எனக்கு இந்த மாதிரி ரெண்டு வெக்டர் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். அப்போ நான் இது ரெண்டும் இன்க்ளைண்ட் இல்லையா. அப்போ இதோடைய காம்பனன்ட் இதோட காம்பனன்ட் வந்து எனக்கு ரெண்டாக பெரிய போகுது. ஒன்று வந்து ஹாரிசாண்டலாகவும் இன்னொன்று வந்து வர்டிக்கலாகவும் பெரியது. அண்ட் அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹாரிசாண்டலாகவும் இன்னொன்று வந்து வர்டிக்கலாகவும் பெரிய போகுது. அப்போ எனக்கு இந்த ஹாரிசன்டல் காம்போனன்ட் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது ரைட்டா, ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எனக்கு கேன்சல் ஆகிடும், எனக்கு இந்த சைன் தீட்டா மட்டும் எனக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ இந்த சின்ன லென்த்தில் இந்த டிஎல்ல தானே எனக்கு அது ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், டிபி சைன் தீட்டா அப்படின்னு
இருக்கும். இதுதான் நமக்கு வந்து டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்போது இந்த சென்டரில் இருந்து, ரைட், இந்த சென்டர்லேருந்து என்னுடைய டிஸ்டன்ஸை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இசட் அப்படின்னு எடுக்கிறேன். இது கிட்டத்தட்ட இல்லைங்க, டிட்டு ஈக்குவட்டோரியல் கான்செப்ட் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன படித்தோமோ அதே ஈக்குவேஷனை தான் என்டையர் திங்கில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்னோட ஆர் வந்து சேம், இந்த இசட்ன்றது அந்த டிஸ்டன்ஸு. பட் என்ன, நம்ம இங்கே பயோட் சவர்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பயோட் சவர்டில் என்ன சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என்னுடைய டிபிஇ, ரைட், என்னுடைய டிபி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு வந்து பயோட் சவர்டில் சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல நம்முடைய சைன் தீட்டா இட் இஸ் 90 டிகிரி. ஸோ யுவர் ஈக்குவேஷன் சேஞ்சஸ் டு மியூ நாட் பை ஃபோர் பை ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு வந்து மேக்னிடியூடில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கிறோம் ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் யுவர் தீட்டா வேல்யூ. ஸோ இதை வந்து தீட்டா வந்து நம்ம 90 டிகிரி அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன லென்த்தில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இந்த டிபி. ஏன்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியான லென்த்துன்றதுனால கம்மியான கரண்ட்டை தான் இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் இதை டோட்டல் இன்டெகிரேட் பண்ண போகிறேன். அப்போது இஃப் ஐ இன்டெகிரேட் டிபி, ரைட், எனக்கு என்ன ஆகிடும், டோட்டல் லென்த்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எனக்கு கிடச்சிடும். அப்போ பி which is nothing but in the mu naught which is constant and then 4 pi it is constant and then I and then R என்றதும் எனக்கு சேஞ்சஸ் இல்லை. ரேடியஸ் சேஞ்ச் ஆகுதா, இல்லை, இட் டசன்ட் சேஞ்சஸ். பட் த ஒன்லி திங் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த dl மட்டும் சேஞ்ச் ஆகும் இன்டெகிரல். அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிபி சைன் தீட்டா தான் இருக்குது. இந்த தீட்டாவும் இந்த தீட்டாவும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வெரி கிளியர்லி, சரியா? அதுக்கும் இதுக்கும் நீங்கள் சம்மந்தப்படுத்தவே கூடாது, அது வேறு இது வேறு, சரியா? அப்போ அந்த சைன் தீட்டாவை நான் இங்கே அப்படியே இங்கே வச்சுருக்கேன். ஐ எம் நாட் சப்ஸ்டியூட்டிங் ஹியர் ஆஸ் ஆஃப் நவ். இந்த டிபி சைன் தீட்டா தான் எனக்கு இந்த என்டையர் டேர்ம். அப்போ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மியூ நாட் இருக்குது, இந்த ஃபோர் பை இருக்குது, இந்த ஐ இருக்குது, இந்த ஆர் ஸ்கொயரும் எனக்கு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இந்த டிஎல்ன்றது என்ன, இட் இஸ் அ சர்க்குலர் ஒயர் இல்லையா? அப்போ சர்க்குலர் ஒயர் சொல்லும்போது என்னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்க முடியும், இட் இஸ் நத்திங் பட் circumference of that circular coil which is 2 pi r. அப்போ அந்த 2 pi r அந்த டிஎலுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக 2 pi r நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 0 டு 2 pi r அப்படின்னு இருக்கும். அது எப்படி பண்ணுறோம், எனக்கு இன்டெகிரல் ஆஃப் இப்படி இருக்கும், 0 2 pi r எனக்கு இருக்கும். அப்போ இது இன்டெகிரேட் பண்ணும்போது லென்த்து, ஸோ அப்பர் லிமிட் வந்து 2 pi r, லோவர் லிமிட் வந்து 0 இருக்கும். அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் விச் இஸ் நத்திங் பட் 2 pi r மைனஸ் 0. அப்போ நான் அப்பர் லிமிட் மட்டும் நான் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. அப்போ சைன் தீட்டா அப்படின்றது என்ன, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தான். சைன் தீட்டா அப்படின்றது வந்து எனக்கு ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். சைன் தீட்டான்றது ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். அப்போ எனக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கு, ஆப்போசிட் வந்து எனக்கு எனக்கு ஆராக இருக்குது இல்லையா? ஸோ ஆர் அப்படின்றது என்னுடைய ஆப்போசிட் அண்ட் தென் ஹைபோடென்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடு, சரியா? எனக்கு இதுதான் வந்து இருக்கக்கூடிய இக்குவேஷன், சரியா? ஸோ ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். அப்போ சைன் தீட்டாவை ஐ எம் ஜஸ்ட் சேயிங் தட் இஸ் ஆர் அப்பான் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 1/2. இந்த ஆர்ன்றது என்ன, இந்த ரேடியஸ், ரைட்டா? இந்த ரேடியஸ் ஆஃப் தட் காயில். அப்போது ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ், கரெக்டாக? ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ். அப்போ என்னுடைய ஆங்கிள் வந்து இங்கே இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ்ன்றது இது, இட் ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ், சரியா? சாரி, ஹைபோடென்யூஸ் இது, ரைட், இது அட்ஜசன்ட், இது அட்ஜசன்ட், ரைட். ஆப்போசிட் பை ஹைபோடென்யூஸ், திஸ் இஸ் ஹைபோடென்யூஸ், ஹைபோடென்யூஸ் சைடு, ரைட்டா? அப்போது ஹைபோடென்யூஸ் ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர்னு சொல்லும்போது எனக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ ஹைபோடென்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்கொயர் அப்படி போயிடுச்சு. அப்போ தட் பிகம்ஸ் யுவர் 1/2. இப்போதான் இந்த இடத்துல சைன் தீட்டல் நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆர் அப்பான் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 2^1/2. அண்ட் தென் இந்த ஆர் என்னது, விச் இஸ் ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர். அப்போ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த மியூ நாட் இருக்குது, இந்த 4π இருக்குது, இந்த ஐ இருக்குது, மேலே நியூமரேட்டரில் 2πr இருக்குது, அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆர் இருக்குது, இதுக்கு கீழே என்ன இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது, இசட் ஸ்கொயர் இருக்குது, அண்ட் தென் 1/2 இருக்குது. இப்போ ஆர்ன்றது என்னது, இந்த ஆர், ஆர் ஸ்கொயர் என்னது, ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர். ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் என்ன, ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன் ஸ்கொயர். அது என்னது, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இது ஈக்குவட்டோரியல் புரிஞ்சதுன்னா இது உங்களுக்கு அப்படியே ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 2^3/2, கரெக்டாக? 3/2 தானே அது. ஸோ அதை நான் அப்படியே எழுதலாமா? ஸோ டினாமினேட்டர் மட்டும் இப்போ நான் எழுதுனேன், வேறு எந்த இதுவும் நான் இப்போதைக்கு கரெக்ட் பண்ணலை.
ரைட்டா, என்னுடைய டினாமினேட்டர் மட்டும் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன், விச் இஸ் 3/2, அதாவது இந்த ஆர் டேர்ம்ஸ் மட்டும். ஸோ இதனுடைய ஃபர்தராக நான் இதை எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ஆல்சோ கேன்சல் இந்த 4π 4π நான் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. அப்படி கேன்சல் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு நீங்களே பாருங்களேன். எனக்கு வந்து ஒவ்வொரு பையும் கேன்சல் ஆகுமா, இங்கே இருக்கிற ஒரு பையும் இங்கே இருக்கிற ஒரு பையும் கேன்சல் ஆச்சு, இங்கே இருக்கிற ஒரு 2 இங்கே இருக்கிற ஒரு 2 மட்டும் கேன்சல் ஆகுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், எனக்கு மியூ நாட் இருக்குது, ஐ இருக்குது, ஆர் ஸ்கொயர்னு இருக்குது, டிவைடட் பை 2 times ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 2 to the power 3/2 இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்டன்ஸ் இசட்ன்றது வந்து ரொம்ப பெருசா, ரொம்ப பெருசு வென் கம்பேர்ட் டு ஆர், ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அட் த சென்டர் ஆஃப் த காயில், எப்படி என்னுடைய சென்டர் ஆஃப் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காயிலிருந்து இசட் அப்படின்ற தூரத்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இது. ஆனால் எனக்கு வந்து எனக்கு சென்டர் ஆஃப் த காயில் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வேணும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு குறைஞ்சிடும். அப்போது எனக்கு இது நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த காயில் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸில் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த டிஸ்டன்ஸ் தான் இசட். பட் எனக்கு இந்த டிஸ்டன்ஸில் வேணாப்பா, இந்த சென்டர்லேயே என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லலை, என்னுடைய இசட்டை நான் நெக்லெக்ட் பண்ணலாம். அப்போ இசட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டு என்னுடைய ஓவரல் ஈக்குவேஷன் எப்படி பாருங்கள், மியூ நாட்டு ஆர் ஸ்கொயர் இசட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டுனா 2 times ஆஃப் இசட் போயிடுச்சுன்னா ஆறு ஸ்கொயரு அண்ட் தென் 3/2 அப்படின்னு இருக்கும். இந்த 2 போயிடுச்சு, அப்போ ஆர் கியூப் மட்டும் இருக்கும், ஆர் கியூப். அப்போ மேலே இருக்கிற ஒரு ஸ்கொயரும் கீழே இருக்கிற ஸ்கொயரும் போயிடுச்சுன்னா இவ்வளோ ஒன்லி 1 r. அப்போ என்னுடைய ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், இட் இஸ் நத்திங் பட் மியூ நாட் ஐஏ அப்பான் 2 times ஆஃப் ஆர் இல்லையா, 2 times ஆஃப் ஆர். நம்ம புக்கில் வந்து என் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, என் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ்ப்பா. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன். எப்போ அட் த சென்டர், நல்லா கவனிங்க, அட் சென்டர், சென்டர் ஆஃப் த காயில் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வந்து மியூ நாட் ஐ பை 2 r. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ஈக்குவேஷன் தான் அது. ஸோ அதை தெளிவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும், சரியா. இது மோஸ்ட் ரிப்பீட்டடான ஒரு ஆன்சரும் கூட இது. ஐ திங்க் இதில் டவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட், விச் இஸ் ஆப்டெயின் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் அ கண்டக்டர் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் நம்ம பிளேஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ரைட், அதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு கண்டக்டர் இருக்குது, ரைட். இது வந்து சிம்லர் டு அந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த கண்டக்டர் இருக்குது, இந்த கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டூ த ஸ்க்ரீன், இப்போ பொறுத்த வரைக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்குது, எனக்கு கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ எப்படி இருக்குது எனக்கு கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது, என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. ஒரு சார்ஜ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் பர்பண்டிகுலரில் போகுது அப்படின்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். லாரன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் விச் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் QVB சைன் தீட்டா. அப்போ இந்த தீட்டா வந்து எனக்கு 90 degrees இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். 0 degree இருந்தால் ஃபோர்ஸ் இருக்காது, ரெஸ்ட்டில் இருந்தால் ஃபோர்ஸ் இருக்காது, ஜீரோவில் அந்த சார்ஜ் மூவ் ஆகலை அப்படின்னா அங்கேயும் எனக்கு ஃபோர்ஸ் இருக்காதுன்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு சார்ஜ் வந்து இப்படி மூவ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டு த போர்ட். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ தெர் இஸ் அ ஃபோர்ஸ் QVB, ரைட்டா. ஸோ ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் நம்ம வந்துடலாம், சரி. இப்போ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரில் வந்து எனக்கு என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்றது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ இந்த கரண்ட்டை நான் மைக்ரோஸ்கோப்பிக்கில் எப்படி சொல்லலாம், ஐ விச் இஸ் ஈக்குவல் டு NEAVDன்னு சொல்லலாம், ரைட்டா, என்னுடைய கரண்ட்டை. ஸோ இதை நம்ம மைக்ரோஸ்கோப்பிக் மாடல் ஆஃப் கரண்டில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம படித்த ஒரு விஷயம்தான். அப்போ எனக்கு n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து இங்கே இருக்குது, சரி. இப்போ நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஆன்சர் அப்படின்னா, என்னுடைய ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஃபோர்ஸ் வந்து QVB சைன் தீட்டா, ஸோ F, ரைட். ஸோ வி ஆர் கோயிங் டு அஸ்யூம் அ ஸ்மால் லென்த்துப்பா, இந்த ஸ்மால் லென்த்தில் மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா தட் பிகம்ஸ் யுவர் DF, ரைட்டா. ஸோ DF விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு சார்ஜ் விச் இஸ் -1 விச் இஸ் எலக்ட்ரான், ஸோ -Q, அண்ட் தென் VB, அது ரெண்டுமே எப்படி இருக்குது, 90 degrees இருக்குது. அப்போ VB சைன் தீட்டா, ஸோ 90 degreesன்னு சொல்லும்போது தட் இஸ் 1, ஸோ QVB இது வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸுப்பா, ரைட்டா. ஸோ இது வந்து எனக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த ஒரு விஷயம்தான்.
அப்போ எனக்கு இந்த ஸ்மால் லென்த்தில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி சொல்லலாம், என் விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என் பை வி. இதை நம்ம சாலினாய்ட்லேயே நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுருக்க சொல்லியிருந்தேன். அதே தான் இங்கே நம்ம பேச. அப்போ டோட்டல் லென்த்தில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்லலாம், இந்த வி வந்து அந்த பக்கம் போய்டும். அப்போ கேபிட்டல் என் விச் இஸ் ஈக்குவல் டு என் டைம்ஸ் ஆஃப் வி அப்படின்றது வந்து எனக்கு டோட்டல் லென்த்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட். டோட்டல் லென்த்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த ஸ்மால் என் என்னன்னு சொல்கிறதுனா, அந்த ஸ்மால் லென்த்தில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த பர்டிகுலர் வால்யூம் தான் இந்த ஸ்மால் என். இது டோட்டல் வால்யூமில் இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரான்ஸ். அப்போ இதை எப்படி சொல்ல, வால்யூம் அப்படின்றது என்ன, ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ என் டைம்ஸ் ஆஃப் ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லிக்கலாம், லென்த்து தான் இல்லையா. ஸோ ஸ்மால் லென்த்து டிஎல்னு எடுத்துக்கலாம். அப்போ இஃப் இட் இஸ் அ ஓவர் லென்த்துன்னா எனக்கு கேபிட்டல் எல்ல மாறிடும், சரியா. அப்போ இது வால்யூம், எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் தட் பர்டிகுலர் லென்த் ஆஃப் தட் ஒயர். அப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ டோட்டல் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து எல்லாமே இன்டெகிரேஷன், ஸோ எல்லாமே அடிஷனாக தான் ஆக போகுது. அப்போ என்னுடைய டிஎஃப் விச் இஸ் ஈக்குவல் டு கியூ, ரைட். ஸோ கியூ விச் இஸ் தி சார்ஜ் விச் வி ஹாவ் அண்ட் தென் என் ஏ டிஎல். ஸோ இது என்னது, வால்யூம், ரைட், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தென் இது சிங்கிள், சரியா. அண்ட் தென் யூ ஹாவ் வி அண்ட் தென் பி. இது என்னது, நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸை நம்ம அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கோம், ரைட். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் ஐ அப்படின்றது வந்து என்இ ஏவிடி. ஐன்றது என்னது, என்இ ஏவிடி, என்இஏவிடி. அப்போ எனக்கு அதை நான் என்ன சொல்லலாம், ஐன்னு சொல்லலாமா. ஸோ ஐ இந்த டிஎல் இருக்குது அண்ட் தென் வந்து பி இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஸ்மால் ஃபோர்ஸ் இன் தட் ஸ்மால் லென்த். அப்போ எனக்கு டோட்டல் லென்த் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டோட்டல் ஃபோர்ஸ். அப்போது தட் பிகம்ஸ் யுவர் எஃப் வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ. டோட்டல் லென்த் என்னது, எல்லு அண்ட் தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னது, பி, ரைட்டா. இதுதான் எனக்கு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு லென்த் எப்படி இருக்குது, இதுதான் என்னுடைய லென்த்துமா, இதுதான் என்னுடைய லென்த்து. மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது, உள்ளே போகுது, விச் இஸ் பர்பெண்டிகுலர். அப்போ இது தான், இதை நம்ம கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ விச் கேன் ஆல்சோ பி ரிட்டன் லைக் ஐ எல் பி சைன் தீட்டா, சரியா. ஸோ இதுதான் வந்து என்னுடைய டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இங்கே சொல்கிறோம். அப்போ இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு வந்து ஒரு கரண்ட்டு கேரிங் கண்டக்டர் இருக்குது, அந்த கரண்ட்டு கேரிங் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது பர்பெண்டிகுலர் அப்படின்னு என்னுடைய ஃபோர்ஸ் வந்து பில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். இந்த லென்த்தும் சாரி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த லென்த் எப்படி இருக்கோ பர்பெண்டிகுலரில் இருக்கும். அப்போ ஒரே ஒரு கண்டக்டர், அதுதான் முக்கியமான விஷயம், ஒரு கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது எனக்கு ஃபோர்ஸ் பில் பிஐஎல், அவ்வளோதான், சரியா. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான், பொறுமையாக பாருங்கள். அப்போது ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுறோம், இன்டியூஸ்டு கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுறோம். அடுத்த முக்கியமான கேள்வி, obtain force between two long parallel current carrying conductor, define ampere. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆம்பியர் படிச்சிருப்பீங்க, அந்த ஆம்பியர்லாம் இந்த இடத்துல நீங்கள் எழுதக்கூடாது, ரைட்டா. ஸோ இது வந்து கான்செப்ஷுவல் திங் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து ஒரு ஒயர் இருக்குது, ரைட். அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நமக்கு தெரியும் பிஐஎல். ஆனால் எனக்கு இந்த இடத்துல ரெண்டு ஒயர் இருக்குது, இந்த ரெண்டு ஒயர்லேயும் வந்து எனக்கு கரண்ட் போகுது. ஸோ இந்த மாதிரி எனக்கு கரண்ட் போகுது. நீங்கள் நல்லா இதை புரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ எனக்கு அதில் கரண்ட்டு போதுன்னா எனக்கு இந்த பக்கம் டாட்டாகவும் இந்த பக்கம் கிராஸாகவும் இருக்கும். அப்போது ஆல் ஓவர் தி திங் எப்படி இருக்கும், இது கிராஸ் தான். இப்போ என்னுடைய ரெண்டாவது, இது வந்து ஃபஸ்ட்டு கண்டக்டர், இது வந்து செகண்ட் கண்டக்டர், சரியா. இப்போ என்னுடைய செகண்ட் கண்டக்டரில் போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக டாட்டு தான் இருக்கும், அதில் டவுட் எதுவுமே இல்லை. அப்போ டாட்டு தான் இந்த பக்கம் ஃபுல்லாக எனக்கு கிராஸாக இருக்க போகுது. அப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு கண்டக்டரில் கரண்ட் வந்து மேலே போகுது, நல்லா பாரு, கரண்ட் மேலே போகுது. என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, அதுக்கு அவுட்வேர்டில் வருது. அப்போது பர்பெண்டிகுலர், இது ரெண்டும் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலரில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், எனக்கு கரண்ட் வந்து எப்படி போகுது, கரண்ட் வந்து மேலே போகுது, ரைட். கரண்ட் வந்து மேலே போகுது, பட் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இன்வர்ட், ரைட், இன்வர்ட். அப்போது உள்ளே போகுது. திஸ் இஸ் ஆல்சோ அகெயின் பர்பெண்டிகுலர். அப்போ எனக்கு கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலரில் இருக்குது. அப்போது இதுலேயே நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போது ஒவ்வொரு கண்டக்டர்லேயும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது, அதுவும் கரண்ட்டு கேரிங் கண்டக்டரில். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கரண்ட்டு கேரிங் கண்டக்டரில் கரண்ட் மேலே போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எது படுது, ரெட் கலர் படுது.
இல்லையா? இப்போ அந்த I2 அப்படின்ற கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்குது? எல்லோ கலரில் இருக்குது. அப்போ ரெண்டு இடத்துலையும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது, அப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கண்டக்டர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B1, இப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம பேசினாலும் அதே தான். அப்போ μ0 I2 π r, ஆறுன்றது என்ன? இந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ஆர்னு சொல்கிறோம். அப்போ இதுலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு μ0 I 2 π r. இதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ நமக்கு வந்து புக்கில் சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சைன் கன்வென்ஷன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு இதை இசட் ஆக்சஸ்லேயும் இதை ஒய் ஆக்சஸ்லேயும் இதை எக்ஸ் ஆக்சஸ்லேயும் எடுத்திருக்காங்க. அப்போ திஸ் பிகம்ஸ் யுவர் மைனஸ் எக்ஸு, திஸ் பிகம்ஸ் யுவர் மைனஸ் இசட்டு, அண்ட் திஸ் பிகம்ஸ் யுவர் மைனஸ் ஒய்க்கண்ணா. அப்போவா ரைட். அப்போ எனக்கு இது போகுது, எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி பிடிச்சது? இதில் அவுட்வேர்டு. இப்போ இதில் நல்லா கவனி, அவுட்வேர்டு தான் இந்த டாட்டு. அப்போ அவுட்வேர்டில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபஸ்ட்டு கண்டக்டரில் படுது. இப்போ இந்த கண்டக்டர் படி இன்வெர்டுன்னு, அப்போ இதில் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உள்ளே போகுது. நல்லா கவனி. அப்போ இது என்னது? ப்ளஸ் ஐ. இது என்னது? மைனஸ் ஐ. இவ்வளோ தான் அண்டர்ஸ்டாண்டிங். இது புரிஞ்சதுன்னா மேட்ரு முடிஞ்சது, சரியா? அப்போது இந்த கிராஸ் அப்படின்றது என்ன? இந்த ஃபஸ்ட்டு கண்டக்டரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் செகண்டு கண்டக்டரில் படுது. இப்போ செகண்ட் கண்டக்டரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஃபஸ்ட்டு கண்டக்டரில் படுது. அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்டிங்மா. இது முடிஞ்சதுன்னா கான்செப்டே காலி. அப்போ என்னது? கரண்ட்டு கரண்ட் கண்டக்டர் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, பர்பெண்டிகுலரில் இருக்குது. அப்போ இது எப்படி ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது? அப்போ உங்களுடைய ஃபோர்ஸை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? அழகாக ஒரு கரண்ட் கரண்ட் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்து என்னுடைய ஃபோர்ஸ் தட் பிகம்ஸ் டிஎஃப், விச் இஸ் ஈக்குவல் டு ஐடிஎல். ஸோ ஐ டிஎல் பின்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அண்ட் அது ரெண்டுமே எப்படி இருக்குது? பர்பெண்டிகுலரில் இருக்குது, கரெக்டாக? லென்த்தும் மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலர் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு ஃபஸ்ட்டு கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும், இது F1 வேணும் அப்படின்னா, இந்த F1ல் எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது? F2வோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் படுது, கரெக்டாக? F2வோட மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் படுது. அப்போது சாரி, I2வோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போது என்னுடைய ஃபஸ்ட்டு கண்டக்டரில் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதுன்னா அதில் போகக்கூடிய கரண்ட்டு I1, ஆனால் அதில் படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டாவது கண்டக்டர்லேருந்து வர மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஐம் நாட் கன்ஃபியூஸிங். இப்போது இதே செகண்ட் கண்டக்டரில் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா செகண்ட் கண்டக்டரில் போகக்கூடிய கரண்ட் I2 தான், ஆனால் அதில் படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? B1. புரியுதா? ஐ திங்க் திஸ் இஸ் வெரி கிளியர், ரைட்? அப்போ எனக்கு டோட்டல் லென்த் என்னது? L. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? இப்போ நான் எப்படி அழகாக டிஃபைன் பண்ணுறேன் பாருங்க, என்னுடைய ஃபோர்ஸ் F1, ரைட், விச் இஸ் ஈக்குவல் டு I1, என்னுடைய லென்த் வந்து L, ரைட், என்னுடைய லென்த் வந்து L. இதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? B2. B2 என்னது? μ0 I/2πr. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறது I என்னன்றது. அப்போ F2 அப்படின்றது வந்து என்ன சொல்லலாம்? அதே I2 அண்ட் தென் லென்த்து L. என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து μ0 I 2πr. இப்போ நல்லா பாருங்கள், இந்த B2, ரைட், இந்த B2, ரைட், அதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இது தான். அப்போ இந்த B2 எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது? I2 அப்படின்ற கரண்ட்டினால தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது இது I2. இப்போது இந்த B1ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது? I1ல கரண்ட் போகிறதுனால தானே B1 ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போது அதில் இருக்கிற கரண்ட் வந்து I1. அப்போது இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயும் I1 இருக்குது, ரெண்டுத்துலேயும் I2 இருக்குது, ரெண்டுத்துலேயும் L இருக்குது, ரெண்டுத்துலேயும் 2πr இருக்குது. இதை விட தெளிவாக சொல்லவே முடியாது. அண்ட் அதே மாதிரி ரெண்டுத்துலேயும் μ0ன்றதும் இருக்குது. அப்போ இதுதான் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, சாரி இதுதான் என்னுடைய ஃபோர்ஸ், μ0 I1 I2 L 2πr. ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல நம்ம புக்கில் வந்து காம்பனண்ட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ காம்பனண்ட் என்ன சொல்லுது? என்னுடைய டைரெக்ஷன் இங்கே வந்து I-ன்னு சொல்லியிருக்குமா, இங்கே டைரெக்ஷன் வந்து -I-ன்னு சொல்லியிருக்கும், ரைட்? அப்போ B2 தானே இங்கே வருது, B2 இந்த பக்கம், விச் இஸ் +I. அப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த DL அப்படின்றது வந்து ரெண்டுத்துலேயுமே எனக்கு கே காம்பனண்ட் தான். அப்போ இதுவும் கே காம்பனண்ட்டு தான், இந்த இடத்துல எனக்கு கே காம்பனண்ட்டு தான். இங்கே B2 வந்து பாருங்கள் அவுட்வர்ட் இந்த பக்கம் வருது, விச் இஸ் கிராஸ் ஐஏ, அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐஏ. அப்போ இது என்ன ஆகிடும்? மைனஸ் ஜேன் ஆகிடும். இது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஜேன் ஆகிடும். அப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது? ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கமும் இன்னொரு ஃபோர்ஸ் இந்த பக்கமும் இருக்குது. அப்போது இதில் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு கரண்ட்டு வந்து சேம் டைரக்ஷன், கரண்ட்டு சேம் டைரக்ஷன் அப்படின்னா இது என்ன ஆகுது? அட்ராக்ட் ஆகுது. கரண்ட் வந்து சேம் டைரக்ஷன்னா அட்ராக்ட் ஆகுது.
டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அப்படின்னா என்ன ஆகுது? ரிப்பல் ஆகுது கண்ணா. இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயம். அப்போ எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஒன் ஐ டூ எல் டூ பை ஆர். இந்த எல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஒன் ஐ டூ பை டூ பை ஆர். முடிச்சது கதை ரைட்டா? ஸோ டூ பை ஆர். அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து டிஃபைன் ஒன் ஆம்பியர்னு சொல்லியிருக்கோம். ஒன் ஆம்பியர்ன்றது ஒன்றும் இல்லை கண்ணா, ஒன் ஆம்பியர்ன்றது ஒன் ஆம்பியர். அப்போ இந்த ஐ ஒன் ஐ டூவும் எனக்கு என்ன இருக்குது? ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ டூ ஈக்குவல் டு ஒன் ஆம்பியர். நான் நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன் பாருங்கள், சேம் இக்குவேஷன் தான். வி ஹவ் ஃபோர்ஸ் பர் யூனிட்ல இருந்து விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐ ஒன் ஐ டூ பை டூ பை கேபிட்டல் ஆரோ இல்லை ஸ்மால் ஆரோ. இப்போ இந்த ஐ ஒன்னும் இந்த ஐ டூவும் ஒன் ஆம்பியர் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் வந்து ஒன் மீட்டர்னு வச்சுப்போம். அப்போ இந்த இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் பாருங்கள்? மியூ நாட்டு ஒன் ஒன்று தானே பை டூ பைன்னு இருக்கும். இதை நான் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டூ பை டூ அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஆகிடும்? மியூ நாட் பை ஃபோர் பை, விச் இஸ் இந்த டூ அப்படியே வச்சுருக்கேன். மியூ நாட் பை ஃபோர் பைன்றது என்ன? டென் டு த பவர் மைனஸ் செவன். ஸோ இதுதான் நியூட்டன் பர் மீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஈக்குவேஷன் ரொம்ப தெளிவாக சொல்கிறது இதுதான். அப்போ ஒன் ஆம்பியர் அப்படின்றது இந்த ஈக்குவேஷனில் எனக்கு கரண்ட் ஒன் ஆம்பியராகவும் அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒன் மீட்டராகவும் இருந்தது அப்படின்னா அதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் டூ இன்டூ டென் டு த பவர் மைனஸ் செவன் மீட்டர்மா. ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த முக்கியமான கான்செப்டில் இருக்கக்கூடிய கான்செப்ஷுவல் திங். ஸோ இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக இந்த சாப்டரில் பார்க்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைடு அ லாங் சாலினாட் யூஸிங் ஆம்பியர் சர்க்கியூட்டல்லா. ஸோ ஆம்பியர் சர்க்கியூட்டல்லா வந்து நமக்கு தெரியும் பயோட் சவர்ட்லா மாதிரியே தான், பட் ஆனால் ஆம்பியர் சர்க்கியூட்டல்லா வந்து க்ளோஸ்ட் இன்டெக்ரலை ஃபாலோ பண்ணி வருது. அப்போ ஆம்பியர் சர்க்கியூட்டல்லா என்ன சொல்கிறாரு? க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎல் ரைட் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஐன்றது தான் நம்மளுடைய ஆம்பியர் சொல்லக்கூடிய ஒரு லா. ரைட், ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா வந்து இதுதான் நமக்கு சொல்கிறது. ஸோ பிடிஎல் க்ளோஸ்ட் இன்டெக்ரல். அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சாலினாய்டு இருக்குமா ரைட்டா, ஒரு சாலினாய்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த சாலினாய்டு. இந்த சாலினாய்டுடைய லென்த்து வந்து நம்ம எல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா, இதுதான் சாலினாய்டு. இந்த சாலினாய்டில் வந்து எனக்கு கரண்ட் போகுது. லெட்ஸ் இமேஜின் எனக்கு கரண்ட் போகிறதுனால இதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்குது. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, யூ ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் ரைட். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த லாங் சாலினாய்டு யூஸிங் ஆம்பியர் சர்க்கியூட்டல்லா. ஸோ ஆம்பியர் சர்க்கியூட்டல்லா யூஸ் பண்ணி சாலினாய்டுக்கு உள்ளேயும் வெளியவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ இதை நம்ம மேக்னெட்டியூடில் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா, தட் பிகம்ஸ் யுவர் பிடிஎல் காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்டு டைம்ஸ் ஐ. அப்போ இந்த தீட்டா வந்து ஜீரோ டிகிரி இருந்ததுன்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து இருக்கும். அப்போ பிடிஎல் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்டு டைம்ஸ் ஐ. இந்த லென்த் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் விச் இஸ் நத்திங் பட் சாலினாய்டில் ஸோ சர்க்கியம்ஃபரன்ஸில் தட் இஸ் நத்திங் பட் டூ பை ஆர். இது டோட்டல் ஈக்குவேஷனே வந்துருச்சு, பட் வி வில் ட்ரை டு ஸ்பிளிட் அப் இன் டிஃப்ரெண்ட் வே ரைட்டா. அப்போ என்னுடைய பி இந்த டோட்டல் இன்டெகிரேஷன் இது இன்டெகிரேஷனில் ஸோ விச் இஸ் யுவர் டூ பை ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐ. ஸோ அப்போ பி அப்படின்றது என்ன? மியூ நாட்டு ஐ பை டூ பை ஆர். இதுதான் ஈக்குவேஷன், இதுதான் நமக்கு வந்து இப்போ பெருசாக சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூ டிஃப்ரெண்ட் விச் மீன் ஒரு ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர் இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சூஸ் பண்ணதில் தி ஹவ் மென்ஷன் திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சி அண்ட் தென் திஸ் இஸ் டி ரைட்டா. ஸோ இது இப்போ இந்த டைரக்ஷன் வந்து ஏபிசிடி அப்படின்னு போகுது. ஏபி பிசி சிடி அண்ட் தென் டிஏ. அப்போது இந்த இடத்துல இந்த ஆம்பியர் சர்க்கியூட்டில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எனக்கு பியும் டிஎல்லும் எப்படி இருக்கணும்? ஜீரோ டிகிரியில் இருந்தால் தான் மேக்ஸிமம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் போகுது, எனக்கு ஏபி லென்த்தும் இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து ஜீரோ டிகிரி. இப்போ இந்த ரெண்டாவது கேஸில் பாருங்கள், எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகுது பட் பிசியோடைய டைரெக்ஷன் எப்படி இருக்குது? அப்போ இங்கே வந்து நைன்டி டிகிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லை ரைட்டா. இந்த இடத்துல பாருங்கள் என்னுடைய சிடி இந்த பக்கம் வருது பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. அப்போ இந்த இடத்துலையும் நைன்டி டிகிரி. அப்போ ஆம்பியர் சர்க்கியூட்டில் இந்த இடத்துல நான் பயன்படுத்த முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா
இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, இந்த இடத்துல 90 டிகிரி, ஸோ பிடிஎல் காஸ் 90 டிகிரி ஜீரோ, இந்த இடத்துல பிடிஎல் காஸ் 90 டிகிரி ஜீரோ. அப்போ எனக்கு எந்த இடத்துல மட்டும் இருக்கோ இந்த இடத்துல மட்டும் இருக்கோ, விச் எஸ் அதுவும் ஏபி தான். அப்போ ஏபி தான் இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். அப்போ பி இன்டெக்ரல் ஆஃப் டிஎல் அது என்னது, ஏ டு பி விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஐ, ரைட்டா? ஸோ இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். அப்போ பி விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் வெக்டர் டேர்ம், ரைட்? ஸோ பி அண்ட் தென் எனக்கு லென்த் என்னவாக இருக்குது, லென்த் இஸ் நத்திங் பட் டோட்டல் லென்த் இல்லை, ஸோ 2πr, 2πr தான் என்னுடைய டோட்டல் லென்த்தாக இந்த இடத்துல நான் வந்து அசியூம் பண்ணுறேன். அப்போது எனக்கு இங்கே சாலினாய்டு வந்து இருக்குது, இது வந்து சர்க்குலர் கான்செப்ட். அப்போ எனக்கு இங்கே சாலினாய்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த சாலினாய்டில் வந்து எனக்கு எந்த மாதிரி இருக்கும், என்னுடைய லென்த் இங்கே எல் தான் என்னுடைய லென்த், அப்போது டோட்டல் லென்த்துப்பா, ரைட்? இது வந்து சர்க்குலர். அப்போ என்னுடைய டோட்டல் லென்த் வந்து இது. அப்போ இந்த டோட்டல் லென்த் அப்படின்னு சொல்லும்போது ஐ கேன் சே தட் இஸ் கேபிட்டல் எல் அப்படின்னு எழுதலாம். அப்போது இந்த இது இன்டகிரேட் பண்ணால் தட் இஸ் யுவர் கேபிட்டல் எல் விச் இஸ் ஏ டு பி. அப்போ என்ன சொல்லலாம், எல்லு விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஐ. அப்போ இதில் வந்து n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம் ஸ்மால் n அப்படின்றது கேபிட்டல் n பை வி. அப்போ ஸ்மால் n அப்படின்றது கேபிட்டல் எல் பை எல்னு எடுக்கலாம், விச் இஸ் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் தட் பர்டிகுலர் வால்யூம், நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இன் தட் பர்டிகுலர் லென்த். இது நம்பர் ஆஃப் சார்ஜஸ்லாம் நம்ம பேசியிருப்போம், இங்கேயும் அதே தான் நம்ம பேச போகிற, எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ எல் பிஎல் விச் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ, அண்ட் தென் இஃப் இட் ஹாஸ் என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் கேபிட்டல் என்ன, நான் இந்த இடத்துல அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன். அப்போ பி விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மியூ நாட் இருக்குது, இந்த ஐ இருக்குது, இந்த என் இருக்குது, டிவைடட் பை எல் இருக்குது. அப்போ என் பை எல் அப்படின்றது என்ன, ஸ்மால் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸு விச் இஸ் என். ஸோ இதுதான் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு லாங் சாலினாய்டுக்கு. அப்போ அவுட் சைடில் இருக்காது, பர்பண்டிகுலரில் இருக்காது, அதே இடத்துல மட்டும்தான் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். இதே தான் எனக்கு டாராய்டுக்கும். ஸோ டாராய்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மியூ நாட் என் ஐ தான் என்னுடைய ஃபார்முலாவாக இருக்க போகுது. ஸோ அதுவுமே இன்சைட் அண்ட் அவுட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் இருக்காது, இன்சைட்லேயும் இருக்காது, பட் எனக்கு அந்த காயிலில் மட்டும்தான் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அது வந்து என்னது, எனக்கு 2πr, அந்த சர்க்கியம்ஃபரன்ஸ் வந்து 2πr, சரியா? ஸோ இதை பொறுமையாக பாருங்கள், இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து இது எல்லாம் மட்டும்தான். ஸோ அடுத்த சாப்டரில் வந்து நம்ம 4th chapter, சரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் ஃபென்டாஸ்டிக்கான 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் அப்படியே இந்த உங்கள் வீடியோ இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம 4th chapter என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா 4th chapter. இதில் வந்து நமக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கேள்வி இருந்தாலுமே நம்ம டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் சாப்டர் 4 அப்படின்னு சொல்லலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் எழுதும்போது ஹவ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அப்படின்னா ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் பிரின்சிபல். ஸோ இதனுடைய பிரின்சிபல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இதனுடைய பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் 2 காயில்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து கம்பல்சரி அங்கே எழுதியே ஆகணும். ஸோ மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் தான் இதனுடைய பேசிக் பிரின்சிப்பலாக இருக்குது. அடுத்து இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஒரு ஒரு கோர் இருக்கும். அந்த கோரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரைமரி அண்ட் செகண்டரி டேர்ன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் வர்றது வந்து ப்ரைமரி அண்ட் அவுட்புட் வர்றது வந்து நம்ம செகண்டரி அப்படின்னு சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய என்னுடைய இன்புட் வோல்டேஜ் இல்லையா, ஸோ என்னுடைய இன்புட் வோல்டேஜ் அதாவது ப்ரைமரியில் இருக்கிற வோல்டேஜ் விபினும் செகண்டரியில் இருக்கிற வோல்டேஜ் விஎஸ்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் என்எஸ், இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து என்பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைமரி காயிலுடைய டேர்ன்ஸ் அண்ட் வோல்டேஜ், செகண்டரி காயிலுடைய டேர்ன்ஸ் அண்ட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மேடப் ஆஃப் சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா இதனுடைய மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இது சிலிக்கான் ஸ்டீல்னால் உருவாக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர். அப்போ பேசிக்காக ப்ரைமரி அண்ட் செகண்டரி வந்து இருக்குது, அதில் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டிவைடட் இன்டு 2 டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஒன்று வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இன்னொன்று வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து இன்புட்டை விட அதிகமாக இருக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய அவுட்புட் வந்து இன்புட்டை விட கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்னுடைய ஒர்க்கிங்
இதனுடைய ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்முடைய இன்புட் வோல்டேஜ் வந்து நம்மளுடைய ப்ரைமரியை தான் சார்ந்திருக்கும். அது வந்து ஒன்றும் கிடையாது ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ். அப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு நமக்கு கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னாகும், ப்ரொடியூஸ் ஆகும், ரைட். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நெய்பரிங் காயில் செகண்டரி காயிலில் வந்து அது லிங்க் ஆகும். அப்போ செகண்டரி காயிலில் லிங்க் ஆகும்போது என்ன ஆகுது, எனக்கு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகுது. அப்போ ப்ரைமரி காயில்னால செகண்டரிலையும், செகண்டரி காயில்னால ப்ரைமரிலையும் எனக்கு வந்து இஎம்எஃப் வந்து ஜெனரேட் ஆகுது. அதை நம்ம பேக் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னுடைய இஎம்எஃப் இன் ப்ரைமரி விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் என் டி ஃபை பை டிடி. அப்போது நம்முடைய ஃபேரடே கான்செப்டை தான் நம்ம இந்த இடத்துல வந்து கொண்டு வர போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. பிகாஸ் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட். சாரி, சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், சாரி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூசஸ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படின்றத நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் இல்லையா. ஸோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இஎம்எஃப். ஸோ இது வந்து ப்ரைமரி. என்னுடைய பேக் இஎம்எஃப் வந்து இஸ் ஈக்குவல் டு த இன்புட் வோல்டேஜ் அப்படின்றதுனால இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, விபி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் என்பி என்பி டி ஃபை டிடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்புட் வோல்டேஜ். ஏன்னா இன்புட் வோல்டேஜ் என்னுடைய பேக் இஎம்எஃப் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இந்த நெகட்டிவ் சைன் ஏன் வந்ததுன்றது நமக்கு தெரியும், ஃபேரடே கான்செப்டில் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கிறோம். என்னுடைய டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, கேல்வனோமீட்டரில் நம்ம அந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லென்ஸ்லால கூட அந்த நெகட்டிவ் சைனை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருந்தோம். இது வந்து நமக்கு ப்ரைமரியில் நடக்கக்கூடிய பேக் இஎம்எஃப் அண்ட் வோல்டேஜ். இதே வந்து எனக்கு செகண்டரியில் பேக் இஎம்எஃப் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் இருக்க போகுது, மைனஸ் ஆஃப் என்எஸ் டி ஃபை பி பை டிடி. ஸோ இதனுடைய வோல்டேஜ், ரைட். ஸோ இதனுடைய வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் என்எஸ் டி ஃபை பி பை டிடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து எனக்கு ப்ரைமரி அண்ட் தென் செகண்டரி. ஸோ என்னுடைய பேக் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு தி அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு ஒரு கட்டத்தில் ஐ கேன் ஆல்சோ சே யுவர் இபி, ரைட். ஸோ அதாவது இஎம்எஃப் இன் ப்ரைமரி விச் இஸ் ஈக்குவல் டு அப்ளைடு வோல்டேஜ் இன் ப்ரைமரி, இஎம்எஃப் இன் செகண்டரி ஈக்குவல் டு அப்ளைடு வோல்டேஜ் இன் செகண்டரி அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணுறோம். இதனுடைய ரேஷியோவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ, டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ, ரைட்டா, டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், இபி பை இஎஸ் ஈக்குவல் டு விபி பை விஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கே. இந்த கே தான் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோன்னு சொல்லலாம். மிச்சம் இருக்கிற எல்லா டேர்மும் எனக்கு என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. அப்போ ஃபைனல் நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து இங்கே நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தட் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ்ன்றதையும் நம்ம மறக்கக்கூடாது. அப்போ என்பி அப்பான் என்எஸ், ஏன்னா இது எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். பாருங்கள், எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். அப்போ என்பி பை என்எஸ் ஈக்குவல் டு இபி பை இஎஸ் இல்லைனா விபி பை விஎஸ் ஈக்குவல் டு கே. இதுதான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ. பட் பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்புட் வோல்டேஜும் அவுட்புட் வோல்டேஜ், அதாவது என்னுடைய இன்புட் பவரும் என்னுடைய அவுட்புட் பவரும் ஈக்குவலாக இருக்கவே இருக்காது. அதுக்காக தான் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே ஒரு ஸ்பெஷல் கேஸ் கொடுத்துருப்பாங்க, ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னுடைய இன்புட் பவரும் என்னுடைய அவுட்புட் பவரும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. பட் ப்ராக்டிக்கலி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, அங்கே ஏகப்பட்ட லாஸஸ் இருக்கும். எனக்கு வந்து அந்த கோர் லாஸ், இந்த மெட்டல்னால எனக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து லாஸஸ் இருக்கும், காப்பர் லாஸஸ் இருக்கும், எட்டி கரண்ட் லாஸஸ் இருக்கும், ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லாஸஸ் இருக்கும். சப்போஸ் எனக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா, என்னுடைய இன்புட் பவர் வந்து அப்படியே ஈக்குவல் டு அவுட்புட் பவராக இருந்தது அப்படின்னா என்னுடைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்னுடைய பவர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன சொல்லலாம், பி விச் இஸ் ஈக்குவல் டு விஐ அப்படின்னு தெரியும். அப்போ எனக்கு ப்ரைமரி என்னது, விபி ஐபி ஈக்குவல் டு என்னுடைய செகண்டரி என்னது, விஎஸ் அண்ட் ஐஎஸ். ஸோ அப்போது ப்ரைமரி ஈக்குவல் டு செகண்டரி, ப்ரைமரி பவர் ஈக்குவல் டு செகண்டரி பவர். அப்போ இதை நம்ம சின்னதாக ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் ஆல்சோ சே விபி பை விஎஸ், விஎஸ் இந்த பக்கம் வந்துருச்சு, விச் இஸ் நத்திங் பட் ஐஎஸ் பை ஐபி. அப்போ இந்த ஈக்குவேஷன் இதுக்கு நம்ம ரிலேட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், என்பி பை என்எஸ் ஈக்குவல் டு விபி பை விஎஸ் ஈக்குவல் டு
IS by IP. இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்குது. அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் வோல்டேஜும் எப்படி இருக்குது, டைரக்ட்லி இருக்குது, ப்ரைமரி ப்ரைமரி செகண்டரி செகண்டரி இருக்குது. ஆனால் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்வர்ஸ்லி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதில் வந்து ஸ்பெஷல் கேசஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம சொன்னோம் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு. ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா எனக்கு இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அது எப்போது அதிகமாக இருக்கும் அப்படின்னா வென் யுவர் ப்ரைமரி, ரைட், வென் யுவர் ப்ரைமரி டர்ன்ஸ் வந்து லெஸ் தென் யுவர் செகண்ட்ரி டர்ன்ஸ். அப்போது செகண்ட்ரி டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னுடைய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வில் பிஹேவ் லைக் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அண்ட் அதே மாதிரி என்னுடைய ப்ரைமரி டர்ன்ஸ் வந்து கிரேட்டர் தென் செகண்ட்ரியாக இருந்ததுன்னா தட் பிகம்ஸ் யோர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போது என்பி வந்து லெஸ் தென் என்எஸ் அப்படின்னா என்னுடைய விபியும் எப்படி இருக்கும், லெஸ் தென் விஎஸ்ஸாக இருக்கும். ஆனால் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும், ரைட், கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கன்க்ளூஷன்ஸ். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எழுதும்போது பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கிங், குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கேசஸை மேண்டேட்ரியாக எழுதணும். முக்கியமாக அதனுடைய எஃபிஷியன்சி எழுதணும். எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம 11th கார்னாட் இன்ஜின் தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்போம், அதே தான். அப்போ இங்கே எஃபிஷியன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் என்னது, அவுட்புட் பை இன்புட் இன்டு 100%. அப்போ என்னுடைய எஃபிஷியன்சி எந்த மாதிரி இருக்குது, அப்போ 96-99% தான் எனக்கு எஃபிஷியன்சி வந்து கிடைக்கும். 100% எதுலேயுமே கிடைக்காது அப்படின்றத வந்து இந்த இடத்துல நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் கிடச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கான்செப்ட். இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சாலினாய்ட். அப்போ கோஆக்சியல் சாலினாய்ட் அப்படின்னா ஒரு காயிலுக்கு உள்ள இன்னொரு காயில் வந்து நம்ம வச்சுருக்கோம். அந்த ரெண்டு காயிலுடைய ஆக்சிஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வந்து ஒரு காயில்மா, இது வந்து எனக்கு ஒரு காயில், இது வந்து எனக்கு பெரிய காயில் இருக்குது. இதோடைய ஆக்சிஸ் வந்து நான் இங்கே அப்படியே மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இதுதான் என்னுடைய ஆக்சஸாக இருக்குது. அப்போ இன்னொரு காயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயிலுக்கு உள்ளேயே இருக்குது, ஆனால் அதோடய ஆக்சஸ் எப்படி இருக்குன்னா அந்த ஃபஸ்ட்டு காயிலுடைய ஆக்சஸ்க்கு அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த ரெட் கலருடைய ஆக்சஸ் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேம் அஸ் எல்லோ கலர். இதுதான் நமக்கு கோஆக்சியல் சாலினாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி எனக்கு ரெண்டு சாலினாய்ட் இருக்குது. அந்த ரெண்டு சாலினாய்டுடைய ஆக்சஸும் சேமாக இருக்கு, ஒன்று அதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது. அப்போ இந்த பெரிய சாலினாய்ட் இருக்குல்ல அதோடைய ஏரியாவை இல்லைங்க நான் ஒரே கலர் எடுத்துக்க, ஸோ தட் யூ வோன்ட் கெட் கன்ஃபியூஷன், ரைட். இப்போ அந்த எல்லோ கலர், ரைட், எல்லோ கலருடைய ஏரியாவை நான் என்ன சொல்கிறேன், A2 அப்படின்னு சொல்கிறேன். எல்லோ கலருடைய ஏரியாவை A2 அப்படின்னு சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸை N2 சொல்கிறேன். எப்படி அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸை N2 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 1 சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நான் 1 நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நமக்கு எல்லோ கலர் காயில் அதோடைய ஏரியாவை A1, அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1, அதில் இருக்கக்கூடிய கரண்ட்டு வந்து I1, இது எல்லாமே நம்ம தெளிவாக கொடுத்தாச்சு. அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து B1. இப்போ இதை விட தெளிவாக நம்ம யாருன்னா சொல்ல முடியுமா, இல்லை. அப்போ எல்லாமே நமக்கு வந்து இங்கே பக்கவாக இருக்குது. இப்போ இந்த ரெட் கலர், இப்போ இந்த ரெட் கலருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் என்ன சொல்கிறேன், B2, அதில் இருக்கக்கூடிய ஏரியா A2, அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2, அதில் இருக்கக்கூடிய கரண்ட்டு I2. அப்போ ரொம்ப தெளிவாக முடிஞ்சது. அப்போ நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு ரெண்டு சாலினேட் இருக்குது, அந்த ரெண்டு சாலினேட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கரண்ட் அனுப்புகிறோம். அப்போ கரண்ட் அனுப்பும்போது என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகும். அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா ஒரு காயிலில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்னொரு காயிலில் லிங்க் ஆகுது. அப்போ எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபாரடே கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும் நம்ம பேச போகிறோம். அப்போது இங்கே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த டூ லாங் கோஆக்சியல்
சாலினாய்டு. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு காயிலில் கொடுக்கும்போது என்ன ஆகுது, செகண்டு காயிலில் அது லிங்க் ஆகுது. செகண்டு காயிலில் கொடுக்கும்போது அது ஃபஸ்ட்டு காயிலில் லிங்க் ஆகுது. அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னாவே அதுதான். அப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட மிங்கிள் ஆகுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட மிங்கிள் ஆகுறாரு. அப்போ ஒரு காயில் வந்து இன்னொரு காயில் அஃபெக்ட் பண்ணும், இன்னொரு காயில் இன்னொரு காயில் அஃபெக்ட் பண்ணும். அதாவது காயில் ஒன் டூ அஃபெக்ட் பண்ணும், டூ ஒன் அஃபெக்ட் பண்ணும், அவ்வளோதான்ப்பா. இதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் அனுப்புகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, பி ஒன். சரியா, பி ஒன் அது என்னது, சாலினாய்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ஜென்ரலாக மியூ நாட் என்ஐன்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு காயில், ஸோ ஃபஸ்ட்டு காயில் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அந்த ஃபஸ்ட்டு காயிலில் போகக்கூடிய கரண்ட்டு ஐ ஒன். ஸோ ஐ ஒன் அப்படின்ற கரண்ட்டு சாலினாய்டு ஒன்னுக்குள்ளே போகும்போது பி ஒன் அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அவ்வளோதான். ரைட். அப்போ இந்த எல்லோ கலர், ரைட். ஸோ அதில் வந்து என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து நமக்கு இருக்குதுமா, என் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து நமக்கு இருக்கும் இல்லையா, இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் அ சாலினாய்டு இல்லையா, எனக்கு நிறைய டேர்ன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து இருக்குது. அப்போது நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு காயிலில் அனுப்பக்கூடிய கரண்ட்டுனால அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு செகண்டு காயில லிங்க் ஆகுது, செகண்டு காயில லிங்க் ஆகுது. அப்போ என்னுடைய ஃப்ளக்ஸு 2-1 அப்படின்றத என்ன சொல்கிறேன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டியூ டு ஒன், ரைட். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் காயில் ஒன் டியூ டு டூ, சரியா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் காயில் டூ டியூ டு ஒன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டில் தான் நான் கரண்ட் அனுப்புகிறேன், ஃபஸ்ட்டில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அது என்ன பண்ணுது, செகண்ட் காயிலில் லிங்க் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆன் காயில் டூ டியூ டு ஒன், ரைட், டியூ டு ஒன், டியூ டு ஒன். ஏன்னா அதில் தானே இப்போது எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ டியூ டு ஒன். அப்போ ஒன்று செகண்டு காயில் அஃபெக்ட் பண்ணுது, அதை நான் என்ன சொல்லலாம், பி ஃப்ளக்ஸ்ன்றது பொதுவாக நம்ம டிஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், காஸ்தீட்டா, ரைட். ஸோ அதோடைய ஆங்கிள் வந்து ஜீரோ டிகிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இன்டகிரேஷன், ஸோ வி நீட் டு கெட் தி டோட்டல் வேல்யூ இல்லையா, ஸோ என்னுடைய டோட்டல் ஏரியா. அப்போது அதை என்ன சொல்லலாம், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ஏ ஒன் எல்லோ கலரில் லிங்க் ஆகிற, விச் மீன் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பக்கத்தில் இருக்கிற காயில் என்ன, இந்த ரெட் கலர் அதில் லிங்க் ஆகுது. அப்போ ரெட் கலருடைய இடத்துல தான் லிங்க் ஆகுது. அப்போ எதில் ப்ரொடியூஸ் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபஸ்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு செகண்டு காயில் ஏரியா டூவில் லிங்க் ஆகுது, அவ்வளோதான்ப்பா. புரியுதா, ஃபஸ்ட்டு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிறது செகண்டு காயிலில் லிங்க் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, மியூ நாட்டு என் ஒன்று ஐ ஒன்று. அப்போ செகண்டில் இருக்கிற ஏரியா என்னது, ஏ டூ, அவ்வளோதானே. அப்போ இதை தான் எனக்கு ஃப்ளக்ஸு டூ ஒன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா என் ஃபைவ் டூ ஒன். ஸோ என் ஃபைவ் அப்படின்றது நமக்கு இந்த ஈக்குவேஷன் ஓவரால். அப்போ என்னன்றது என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன, ஸ்மால் என்னு எல்லு மியூ நாட்டு என் ஒன்று ஐ ஒன்று ஏரியா டூ, இவ்வளோ தான்ப்பா என்னுடைய ஃப்ளக்ஸு. ஸோ இந்த ஃப்ளக்ஸை நான் என்ன சொல்லலாம், எம் டூ ஒன்னு சொல்லலாம், முடிஞ்சதா. இப்போ இதே வந்து அடுத்த காயில் பாருங்கள். அப்போ செகண்டு காயிலில் நம்ம கரண்ட் அனுப்புகிறோம், செகண்டு காயிலில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ செகண்டு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு காயிலில் லிங்க் ஆகணும். அப்போ ரெட்டில் அனுப்பிச்சா எல்லோவில் லிங்க் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம இருங்க, என்னன்றதை நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன், ரைட். ஒன் டூ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் பி டிஏ தான், ரைட். அகெயின் இட் இஸ் காஸ் ஜீரோ டிகிரி, அப்போ அது ஒன்று தான். அப்போ பீன்றது என்ன, செகண்டு காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஃபஸ்ட்டு காயிலில் லிங்க் ஆகுது. இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. ஆனால் இங்கே ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லோ கலரை சூஸ் பண்ணாமல் மறுபடியும் நம்ம ரெட் கலரை தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன் சார், சம்மந்தமே இல்லாமல் ரெட் கலரை சூஸ் பண்ணுறீங்கன்னா, எல்லோ கலர் சொல்லும் போது ரெட்டு சூஸ் பண்ணீங்க ஏரியா. அப்போ ரெட்டில் சொல்லும்போது நம்ம எல்லோ கலர் தானே சூஸ் பண்ணோம். ஏன்னா ஏன் நம்ம ரெட் கலரையும் மறுபடியும் சூஸ் பண்ணுறோன்னா, எனக்கு அதில் தான் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஏன்னா சாலினாய்டுக்குள்ளே தானே எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்மாக இருக்கும், விச் இஸ் சிமிலர் டு பார் மேக்னெட் நம்ம படித்தோம்ல. ஸோ அதனால் வி ஆர் நாட் கோயிங் வித் ஏ டூ, அகெயின் வி ஆர் ஃபாலிங் டு, சாரி, வி ஆர் நாட் கோயிங் வித் ஏ ஒன், அகெயின் வி ஆர் ஃபாலிங் டு ஏ டூ. ஏ டூ உடைய ஏரியாவை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அப்போ என் ஃபைவ் ஒன் டூ அப்படின்றது என்ன, என் எல்லு மியூ நாட்டு என் டூ ஐ டூ ஏ டூ, சரியா, மியூ நாட்டு. அப்போ இது என்னது, என் இல்லையா. ஸோ என்னன்றது என்ன, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு காயில். அப்போ என் ஒன் இது என்னது, என் டூ பற்றி தானே பேசுகிறோம். அப்போ தட் இஸ் என் டூ. ஸோ திஸ் இஸ் யுவர் எம் ஒன் டூ. அப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்போ பாருங்களேன், இது என் ஒன் என் டூ ஐ டூ, இதுவுமே வந்து என் ஒன் என் டூ ஐ ஒன்,
ரைட், கரெக்டா? ஸோ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் எப்படி இருக்கு? தே போத் ஆர் சேம் இல்லையா? தே போத் ஆர் சேம். எந்த சேஞ்சஸுமே இந்த இடத்துல கிடையாது, ரைட்? எந்த சேஞ்சஸுமே இந்த இடத்துல கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கே ஐ டூன்னு வரும், எனக்கு இந்த இடத்துல ஐ ஒன்னு வரும். அப்போ இந்த ஐ ஒன்றும் இந்த ஐ ஒன்றும் காலி, இந்த ஐ டூவும் இந்த ஐ டூவும் காலி. ஸோ ஃபைனலி ஐ கேன் சே எம் ஒன் டூ ஈக்குவல் டு எம் டூ ஒன். அப்போ என்னுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் சேம். இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். அப்போ ஃபைனலி வி கேன் ஆல்சோ சே எம். எம் இஸ் நத்திங் பட் மியூ ஆர் மியூ நாட் என் ஒன் என் டூ ஏ டூ அண்ட் தென் எல். ஏன் இங்கே ஆறு? ஏன்னா அது சப்போஸ் ஏர் இல்லை அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு மீடியமாக இருந்தால் அந்த வேல்யூவுக்கு அந்த மியூ ஆருக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த எல்லா இடத்துலையும் நம்ம எப்படி என்ன இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மியூ ஆர் வந்து ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ இட் இஸ் ஃபில்டு வித் ஏர் அப்படின்றத நான் சொல்கிறேன். சப்போஸ் அது ஏர் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து வேறு ஒரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை மியூ ஆர் அப்படின்னு நான் வந்து இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் வந்து இதுமா, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது தான் ஜெனரேட்டரில் இருக்கிற கான்செப்ட். ஷோ மேத்தமெட்டிக்கலி தட் த ரிலேஷன் ஆஃப் அ காயில் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓர் ஒன் ரொட்டேஷன் இன்க்ளூஸ் அன் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ஆஃப் ஒன் சைக்கிள் ஆர் இஎம்எஃப் இன்டியூஸ்டு பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் த காயில் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் லூப் இருக்குது, அவ்வளோதான், ரைட்? இந்த ரெக்டாங்குலர் லூப் என்ன பண்ணுது அப்படின்னா என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் ஆகுது, ரைட்டா? ஸோ லெட்ஸ் இமேஜின் எனக்கு வந்து இது நார்த் போல் இன்னும் இது வந்து சவுத் போல், ரைட்டா? அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி போகுது. எனக்கு ரெக்டாங்குலர் லூப் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த ரெக்டாங்குலர் லூப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த ரெக்டாங்குலர் லூப்பை ரொட்டேட் பண்ண போகிறேன். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்? எனக்கு அப்படியே இமேஜின் உங்களுக்கு முன்னாடி ஒரு புக்கை வந்து ஹாரிசன்டலாக வச்சுருக்கீங்க. அந்த புக்கை வந்து நீங்கள் சுற்ற போகிறீங்க, ரைட்? அந்த புக்கை வந்து இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்க. அப்போ ரொட்டேட் பண்ணும்போது என்னாகும்? எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்கும், ஹாரிசன்டலாக இருக்கும். அந்த புக்கோட கவர் உங்களுடைய வால் சீலிங்கை பார்த்த மாதிரி இருக்கும். அப்போது என்னுடைய ஏரியா வந்து எப்படி இருக்கும்? என்னுடைய லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவ்வளோவா படாது. இதே வந்து நீங்கள் ஒரு ஹாஃப் கால் ரொட்டேஷன் பண்ணும்போது எப்படி இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபுல்லாக படும். ஹாஃப் ரொட்டேஷன் பண்ணும்போது மறுபடியும் படாது. மறுபடியும் இன்னொரு கால் ரொட்டேஷன் பண்ணும்போது மேக்ஸிமம் படும். அப்போது எனக்கு ஒரு கட்டத்தில் ஃபுல்லாக படும், ஒரு கட்டத்தில் சுத்தமாக படாது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அப்போ இதை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது? ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறத நம்ம என்ன சொல்லலாம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் விச் இஸ் நத்திங் பட் N, or you can simply say B A cos theta, so that becomes your 0 degree. So you will have B A alone. இதில் number of terms இருக்கிறதுனால N B A அப்படின்றத நான் flux அப்படின்றத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன், ரைட்டா? ஸோ இது வந்து அப்படியே ஏசி ஜெனரேட்டருடைய கான்செப்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அப்போ எனக்கு நோட் வந்து ஃப்ளாட்டாக இப்படி இருக்குது, ரைட்? இதோட கவர் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வருது அப்படின்னா திஸ் இஸ் வாட் 90 degree இல்லையா? இந்த இடத்துல 90 degree. ஸோ காஸ் 90 degree பிகம்ஸ் 0. அப்போ இந்த புக்கை நான் மறுபடியும் ஒரு ஹாஃப் ரொட்டேஷன், ரைட், இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு சைடு, இது செகண்ட் சைடு. அடுத்து என்ன பண்ணுறேன்? இது ஃபஸ்ட்டு சைடு செகண்ட் சைடு இப்படி வந்துருச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ இட் இஸ் 0 degree, ரைட்? இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஏரியாவுக்குள்ளே போகும். மறுபடியும் என்ன பண்ணுறேன்? இந்த நோட்டை வந்து நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2, ரைட்? அப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஏரியா வெக்டர் வந்து எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. இட் இஸ் 90 degree. மறுபடியும் என்ன பண்ணுறேன்? இந்த நோட்டை வந்து இன்னும் அகெயின் ரொட்டேட் பண்ணுறேன். இது இப்போ இங்கே 1 வந்துட்டு இங்கே 2 வருது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. எனக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகவே இல்லை, 0. இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே போகவே இல்லை, 0. இங்கே எனக்கு என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்ஸிமம் போகுது. ஏன்னா நோட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போது நான் எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கேன்? நான் ரொட்டேட் பண்ணது கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இதோடைய பொசிஷன் எப்படி இருக்கும்? மேலே 1 வந்துடும், கீழே 2 வந்துடும். இப்போ இந்த இடத்துலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 இருக்கும். ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர், ரைட்? ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல நம்ம பேச போகிறோம். அப்போ வாட் வி ஆர் டூயிங் பை ரொட்டேட்டிங்? வி ஆர் சேஞ்சிங் தி ஏரியா விச் இஸ் லிங்க்டு வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ நமக்கு என்ன தெரியும்? ரொம்ப அழகாக தெரியும். என் ஃபை பி விச் இஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என்பிஏ காஸ் தீட்டாப்பா. இந்த காஸ் தீட்டாவை ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் தட் ஆஸ் காஸ் ஒமேகா டீன்னு சொல்லலாம்.
இல்லையா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆங்கிள் தான் இஸ் கீப் ஆன் சேஞ்சிங். எனக்கு நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் மாறுதா? மாறல. மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுதா? மாறல. ஏரியா மாறுதா? இல்லை. என்ன மாறுது? என்னுடைய ஆங்கிள் மட்டும் மாறப்போகுது. என்னுடைய ஆங்கிள் மட்டும் மாறப்போகுது. அப்போ இந்த இதை நம்ம ஃபேரடே என்ன சொல்லியிருக்காரு? வென் தேர் இஸ் அ ரொட்டேஷன் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட். அப்போ அது என்னது? என் டி ஃபைவ் பி பை டிடி, ரைட்? டி ஃபைவ் பி பை டிடி. அப்போ இந்த என் ஃபைவ் பி, ரைட்? ஸோ இந்த என்ன, இதனை எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் டி டைம்ஸ் என் ஃபைவ் பி பை டிடி. ஸோ இந்த என் ஃபைவ் பி தான் நமக்கு இந்த வேல்யூ. அது என்னது? மைனஸ் ஆஃப் டி டைம்ஸ் பை டிடி, விச் இஸ் நத்திங் பட் என்பிஏ என்பிஏ காஸ் ஒமேகா டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் சேமு, பி சேமு, ஏ சேமு, எல்லாமே சேமு, எனக்கு ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அப்போ மைனஸ் ஆஃப் என்பிஏ, இந்த காசை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தட் பிகம்ஸ் மைனஸ் ஆஃப் சைன், ரைட்? ஸோ மைனஸ் ஆஃப் சைன் ஒமேகா டி. அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்பிஏ சைன் ஒமேகா டி தான் என்னுடைய இஎம்எஃப் இந்த இடத்துல இருக்குது. என்னுடைய இஎம்எஃப் இந்த இடத்துல இருக்குது. ஸோ யா, ஸோ வி ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங், ரைட்? ஸோ யூ வில் ஆல்சோ ஹாவ் ஒமேகா டைம்ஸ், ஒமேகா டைம்ஸ், ரைட்? அப்போ இந்த இடத்துல இந்த என் பி ஏ ஒமேகா, இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இ நாட் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ரிமைனிங் இருக்கிற அந்த சைன் ஒமேகா டிவே டீயை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஒமேகா டீயை நான் அப்படியே வச்சுருக்கேன், விச் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப். இதுதான் வந்து எனக்கு இஎம்எஃப் வந்து இந்த ரெக்டாங்குலர் லூப் வந்து ரொட்டேட் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப். ஸோ இதே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஐ நாட்டு சைன் ஒமேகா டி, இதனுடைய கண்டினியூஷன் தான் நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் அப்படியே டீட்டெயில்டாக பார்ப்போம், ரைட்டா? அப்போ என்ன ஆகுது? இட் இஸ் அ ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில். ஸோ இந்த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே. அதை தாண்டி நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கிராஃப் தான், ரைட்? நம்ம பார்த்தோம், வி ஹேட் தி ஈக்குவேஷன் டு பி இஎம்எஃப் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி. அப்போது சைன் வந்து எப்போ மேக்ஸிமம் இருக்கும்? 90 டிகிரியில் தட் பிகம்ஸ் மேக்ஸிமம். எப்போ மினிமம் இருக்கோ? 0 டிகிரியில் தட் பிகம்ஸ் மினிமம். அப்போ எனக்கு இங்கே 0 டிகிரியில் தட் இஸ் மினிமம், அண்ட் தென் யூ வில் ஹாவ் 90 டிகிரி விச் இஸ் மேக்ஸிமம். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0, இட் இஸ் மினிமம். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 90 விச் இஸ் மேக்ஸிமம். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மினிமம், ரைட்டா? ஸோ இதை தான் நம்ம வந்து, இதை நம்ம என்ன சொல்லுவோம், 217 சொல்லுவோம், இதை 316 சொல்லுவோம், இதை வந்து நம்ம 118 சொல்லுவோம், இதை நம்ம வந்து 0 டிகிரின்னு சொல்லுவோம். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேஸில் நம்ம சொல்லணும்னா திஸ் இஸ் பை பை டூ, திஸ் இஸ் பை, இது வந்து பார்த்திங்கன்னா 3π/2, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 2π, அண்ட் திஸ் இஸ் 0. ஸோ இதுதான் வந்து என்னுடைய அவுட்புட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் மேக்ஸிமம் இஎம்எஃப், ரைட்? அதாவது பீக் வோல்டேஜ் நம்ம படிச்சிருப்போம். பீக் வோல்டேஜ் யூ வில் லேர்ன், ரைட்? ஆர்எம்எஸ் வேல்யூவில் யூ வில் ஸ்டடி அபவுட் தட். ஸோ அதை நம்ம வந்து பீக் வோல்டேஜ்னு சொல்கிறோம். பீக் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் இந்த வேல்யூ தான். திஸ் இஸ் யுவர் பீக் வோல்டேஜ் ஆர் மேக்ஸிமம் வோல்டேஜ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் சொல்லணும்னா பீக் கரண்ட் ஆர் மேக்ஸிமம் கரண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்சர்ஸ். ஸோ அடுத்து இந்த சாப்டரில் லாஸ்ட்டை பார்க்கக்கூடிய முக்கியமான ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம பேசும்போது தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆர்எல்சி காம்பினேஷன். ஸோ ஆர்எல்சி காம்பினேஷன் வந்து எப்போவுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ இந்த ஆர்எல்சி அப்படின்னு சொல்லும்போது வி ஹவ் 3 different கைண்ட்ஸ் ஆஃப் காம்பனன்ஸ் விச் இஸ் ரெசிஸ்டர், இண்டக்டர், அண்ட் தென் கெப்பாசிட்டர். ஸோ இந்த 3 ரெசிஸ்டருடைய காம்பினேஷன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து எப்படி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டடான விஷயம். அப்போ எனக்கு இது எல்லாமே சீரீஸில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்க போகுது? ஸோ பொதுவாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இது லைக் என்னுடைய கெப்பாசிட்டர் வந்து வோல்டேஜை விட எப்படி இருக்கும், கரண்ட்டு 90 டிகிரி லீடாக இருக்கும். இண்டக்டரில் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் 90 டிகிரி லீடில் இருக்கும். ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன் ஃபேஸில் இருக்கும். அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இண்டிவிஜுவல் வீடியோஸில் நம்ம நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கூட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ எனக்கு வந்து ரெசிஸ்டர், இண்டக்டர், அண்ட் தென் யூ ஹாவ் கெப்பாசிட்டர், ரைட்? கெப்பாசிட்டர். ஸோ இது வந்து எனக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட், சரி? ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அப்போ எனக்கு இது ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், இது நான் கொடுக்கக்கூடிய ஏசி. அப்போ இதோடைய வோல்டேஜ் ட்ராப் விஆர்,
இதோடைய வோல்டேஜ் ட்ராப் விஎல், இதனுடைய வோல்டேஜ் ட்ராப் வந்து விசி. ஏன்னா இண்டக்டர் கெப்பாசிட்டர்னு சொல்லி நம்ம தனித்தனியாக ரொம்ப இண்டிவிஜுவலாக பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வி என்ன சொல்லலாம், விஎம் சைன் ஒமேகா டி இல்லைன்னா ஐஎம் சைன் ஒமேகா டி எப்படி சொன்னாலும் சரி. அப்போ இந்த ரெசிஸ்டரில் வரக்கூடிய என்னுடைய வோல்டேஜ் என்னவாக இருக்க முடியும், லெட் மீ சேஞ்ச் தி கலர் ஸோ தட் யூ கேன் இட் வில் பி வெரி விசிபிள். ஐ டைம்ஸ் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இண்டக்டரில் வர்றத நம்ம என்ன சொல்லியிருப்போம், நம்ம நிறைய ஈக்குவேஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், எல் டிஐ பை டிடி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ எல் டிஐ பை டிடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் இருக்கிற வோல்டேஜ் என்ன இருக்க முடியும், இட் இஸ் நத்திங் பட் கியூ அப்பான் சி, சரியா? ஸோ இதை தான் நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் திங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து வி ஜஸ்ட் ஆடிங், தட்ஸ் இட். ஸோ இதில் இருக்கிற வோல்டேஜ், ஏன்னா இது சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து கரண்ட்டு சேமாக இருக்கும், ஆனால் வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? எனக்கு சீரீஸ் காம்பினேஷனில் இருக்க கரண்ட் வந்து சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ என்னுடைய மேக்ஸிமம் வோல்டேஜ், அதாவது என்னுடைய இன்புட்டு, விச் இஸ் ஈக்குவல் டு என்னுடைய அவுட்புட். ஸோ வாட் வி ஆர் ட்ரைங் டு கன்க்ளூட் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு கிராஃப் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க, அந்த கிராஃப்லேயே எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், ஃபேஸர் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் யுவர் ஆக்சிஸ், சரியா? இதை உங்களுடைய ஆக்சஸ்னு வச்சுப்போம், உங்களுடைய ஆக்சஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னுடைய வோல்டேஜை ரெஃபரன்ஸாக வச்சுருக்கேன், ரைட்? இல்லை என்னுடைய கரண்ட்டை நான் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், இதில் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ரைட்? ஸோ லெட்ஸ் சே என்னுடைய வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை வச்சு நான் சொல்ல போகிறேன். இப்போது இது என்னுடைய வோல்டேஜ்ப்பா, நல்லா பாரு, இது என்னுடைய வோல்டேஜ் விஎம் சைன் ஒமேகா டி, சரியா? இது என்னுடைய வோல்டேஜ். இப்போ என்னுடைய வோல்டேஜை வச்சு நான் எப்படி இண்டிகேட் பண்ணுறேன் பாருங்கள். என்னுடைய ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன்ஃபேஸ். அப்போ இன்ஃபேஸ்னால் அது எப்படி இருக்கும், ஒரே லைனில் தான் இருக்கும், ரைட்டா? இது வோல்டேஜ், அப்போ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அதனுடைய கரண்ட் இன்ஃபேஸ். ஆனால் கரண்ட் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் இன் மேக்னிடியூடு. ஸோ அப்போ இது என்னுடைய கரண்ட்டை நான் சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும்ப்பா, இது ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும். அப்போ எனக்கு கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், கரண்ட்டு 90 டிகிரி முன்னாடி இருக்கணும், வோல்டேஜு 90 டிகிரி பின்னாடி இருக்கணும். அப்போ கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு முன்னாடி இருக்கணும். அப்போ நான் இங்கே வோல்டேஜ் போட்டேன்னா வோல்டேஜ் தான் கரண்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். அப்போ இங்கே நான் வந்து ட்ரா பண்ணுறேன், ரைட்? அப்போ இங்கே நம்ம ட்ரா பண்ணும்போது என்ன ஆகிடுது, என்னுடைய கரண்ட்டு முன்னாடி இருக்குது, வோல்டேஜ் வந்து கெப்பாசிட்டருக்கு பின்னாடி இருக்குது, ரைட்டா? இப்போ இதே வந்து இண்டக்டர், இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் தான் முன்னாடி இருக்கணும் இல்லையா? இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் தான் முன்னாடி இருக்கணும். அப்போ கரண்ட் பின்னாடி இருக்குது, வோல்டேஜ் வந்து முன்னாடி இருக்குது, கரண்ட் வந்து பின்னாடி இருக்குது, புரியுதா? கரண்ட் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய டயக்ராம். அப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் சே என்னுடைய விசி இஸ் கிரேட்டர் தென் விஎல், ரைட்? அப்படின்னா என்னுடைய கிராஃப் எப்படி இருக்கும், இங்கே டாட்டரில் நமக்கு வந்துடும். அதாவது இது ரெண்டு வெக்டர், இமேஜின் இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இதனுடைய ரிசல்டன்ட் எங்கே இருக்கும், இதுக்கு நடுவில் இருக்கும், இங்கே இதுக்கு நடுவில் இருக்கும். நம்மளுடைய கண்டிஷன்ஸ் நமக்கு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா விஎல் இஸ் கிரேட்டர் தென் விசி, ஒரு கண்டிஷன் தான்ப்பா, விஎல் கிரேட்டர் தென் விசி. அப்போ விஎல் அதிகமாக இருந்தால் விசியை நம்ம என்ன பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த ரெண்டு வெக்டாருடைய ரிசல்ட் எங்கே இருக்கும், அதுக்கு நடுவில் இருக்கும், அவ்வளோதான், புரியுதா? ரிசல்டன் வெக்டார் நம்ம வந்து தெளிவாக படிச்சிருக்கோம். அப்போ இதனுடைய அவுட்புட் இங்கே நடுவில் எங்கன்னா இருக்கும், இதுதான் உங்களுடைய அவுட்புட்டாக இருக்க போகுது, இல்லை? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், விஎல் மைனஸ் விசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இங்கே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரிலேஷன் தான். வோல்டேஜ் நமக்கு தெரியும், பட் மூணு ரெசிஸ்டரும் கம்பைன் பண்ணும்போது என்னுடைய கரண்ட் அவுட்புட் வந்து எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது தான் என்னுடைய எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸே நான் அதை தான் கொண்டு வரப்போகிறேன். அப்போ என்னுடைய மேக்ஸிமம் வோல்டேஜ் ஆர் யுவர் இன்புட் வோல்டேஜ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ப்ளஸ் அட்ஜசன்ட். அப்போது இது, ரைட்? அப்போ இந்த ஹைபோடனியூஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஏன்னா எனக்கு அங்கே தான் வந்து ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ ஹைபோடனியூஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது விஎல் மைனஸ் விசி, அட்ஜசன்ட் என்ன இந்த இது, ரைட்? ஸோ அதை நான் அப்படியே எழுத போகிறேன். ஸோ அப்போ விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் மைனஸ் விசி ஸ்கொயர், சரியா? இப்போ இந்த விஆர் அப்படின்றது ரெசிஸ்டருடைய கரண்ட்டு விச் இஸ் ஐஆர் இல்லையா? ஸோ அதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஐஆர். ஸோ இட் இஸ் அ ஸ்கொயர். ஸோ அப்போ நான் அதை அப்படியே ஸ்கொயர்னே எழுதிக்கிறேன், ரைட்? பிகாஸ் இட் இஸ் அ மேக்ஸிமம் கரண்ட். அண்ட் தென் ப்ளஸ்
விசி, விஎல் அண்ட் விசி. இது என்னது ஐ எக்ஸ்எல், இது என்னது ஐ எக்ஸ்சி. அப்போ இந்த எக்ஸ்எல்ன்றதை நம்ம தெளிவாக படிச்சிருக்கிறோம், ரைட்? எக்ஸ்எல்ன்றதை நம்ம படிச்சிருப்போம், எக்ஸின்றதையும் நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம். ஸோ என்ன எக்ஸ்எல் அப்படின்றது வந்து என்னது? எக்ஸ்எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல். எக்ஸ்சி அப்படின்றது என்ன? ஒன் பை ஒமேகா சி. இப்போ நம்ம அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணல, டைரெக்டாக இதை மட்டும் எழுதிக்கலாம். அப்போது ஐஎம் எக்ஸ்எல் மைனஸ் ஐஎம் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு விஎம் ஸ்கொயர். அப்போ இந்த விஎம் அப்படின்றது எனக்கு அந்த ஸ்கொயர் ரூட் அப்படி போய் அதாவது டூ அப்படி படிச்சுன்னா தட் பிகம்ஸ் ஏ ஸ்கொயர் ரூட். அண்ட் இதிலிருந்து நம்ம ஐஎம் ஸ்கொயர் அப்படி நம்ம காமன் எடுக்கலாம். அந்த ஐஎம் ஸ்கொயரை காமன் எடுத்தினா அது இந்த பக்கம் வெளியே வந்துடும் தனியாக, இல்லையா? இந்த பக்கம் எனக்கு தனியாக வெளியே வந்துடும். ஸோ அப்போ ஐஎம் ஸ்கொயர் அப்படின்றது என்னது? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷன், ரைட்? இதில் எதனா டவுட் இருக்கா? இல்லை. அப்போ அந்த ஐஎம் நான் ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுத்தேன்னா தட் பிகம்ஸ் ஐஎம் அண்ட் ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி தி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஐஎம் அப்படின்றது இந்த இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆல்ரெடி ஹியர் விஎம். அப்போ ஐஎம் அப்படின்றது வந்து விஎம் அப்பான் ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர். புரியுதா? அப்போ இது என்னது? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தானே? இது ரெசிஸ்டரு, இது இண்டக்டரு, இது கெப்பாசிட்டர். அப்போ ஐ கேன் ஆல்சோ சே தட் அஸ் இசட்னு சொல்கிறேன். இசட். அப்போ இசட் அப்படின்றது என்ன? ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர் தான் நான் இசட்னு சொல்கிறேன், விச் இஸ் த இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட், ரைட்? இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட். இதை நம்ம வந்து சிம்பிளாக முடிஞ்சாச்சு. அப்போ இதில் ஃபேஸர் டயக்ராம் நம்ம மேண்டேட்ரியாக வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள், அதாவது இந்த பார்ட்டை மட்டும், இந்த பார்ட் மட்டும் நமக்கு இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, விச் இஸ் யுவர் டேன், விச் இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்ன? விஎல் மைனஸ் விசி அப்பான் அட்ஜசன்ட் என்ன? விஆர். ஸோ அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஐஎம் ஐஎம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி அப்பான் ஆர், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன். இதில் வந்து ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப முக்கியமான கேசஸ் கண்டிஷன்ஸ். இந்த ஸ்பெஷல் கேசஸ் எல்லாம் நீங்கள் மறக்கவே கூடாது, அது எந்த ஆன்சராக இருந்தாலும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நமக்கு வந்து என்னுடைய இண்டக்டர் வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா தட் பிகம்ஸ் யுவர் இண்டக்டிவ் சர்க்கியூட், ரைட்? என்னுடைய கெப்பாசிட்டர் வந்து கிரேட்டராக இருந்ததுன்னா தட் பிகம்ஸ் யுவர் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட். மூணாவது கண்டிஷன் வந்து ரொம்ப ஹைலைட்டடான விஷயம், என்னுடைய எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்சி அப்படின்னா தட் பிகம்ஸ் யுவர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். ஏன்னா என்னுடைய இசட் அப்படின்றது எப்படி இருக்குது? ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர். இப்போ எனக்கு இண்டக்டர் அதிகமாக இருந்ததுன்னா என்னுடைய சர்க்கியூட் வந்து இண்டக்டிவ் சர்க்கியூட்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டர் அதிகமாக இருந்தால் என்னுடைய சர்க்கியூட் வந்து கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்னு சொல்கிறோம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகிடும்? இது ஜீரோன்னு ஆகிடும். ஸோ இசட்டை வந்து நான் என்ன சொல்லலாம்? ஆர்னு சொல்லலாம். இது வந்து ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லுவோம்ப்பா. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ரெசனன்ஸ் கண்டிஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 3 மார்க் செப்பரேட்டாக நமக்கு கேட்பாங்க, ரைட்டா? ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லுவோம். அப்போது எனக்கு இந்த இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வோல்டேஜ் வந்து 90 டிகிரி லீட் ஆகும். வோல்டேஜு 90 டிகிரி லீடு, கெப்பாசிட்டரில் கரண்ட்டு 90 டிகிரி லீட், இல்லை வோல்டேஜு 90 டிகிரி லேக். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேஸ், ரைட்? இன்ஃபேஸ். எது வோல்டேஜும் கரண்ட்டும் இன்ஃபேஸ், சரியா? இதுதான் நமக்கு வந்து இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ஷுவல் பார்ட். அண்ட் தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த 5th chapter வந்தாச்சு. ஸோ இந்த 5th chapter வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இட்ஸ் அ தியரி பார்ட். ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து பேச போகிறது 4 முக்கியமான ஈக்குவேஷனை பற்றி பேச போகிறாரு. ஸோ இதை நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி பேசுகிறாருப்பா. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு விச் இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு பை எப்சலான் நாட். ரெண்டாவது அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பற்றி பேச போகிறாரு. ஸோ பி டிஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருப்பார். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரடே கான்செப்டை அவர் இன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஎல்,
ரைட், விச் இஸ் நத்திங் பட் இஎம்எஃப். ஸோ தெரியும் இல்லையா, வி ஹேட் அ பியூட்டிஃபுல் ரிலேஷன் வி ஈக்குவல் டு இடிஎக்ஸ் இல்லை இடிஎல்னு படிச்சிருப்போம், அந்த இஎம்எஃப் தான் இது. ஸோ இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் என் டி ஃபைவ் பி பை டிடி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது என்னது இடிஎல் சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, பட் இது தான் அந்த ஈக்குவேஷன். அண்ட் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாவை கரெக்ட் பண்ணி சொல்லியிருப்பார் பிடிஎல். ரைட், வி வில் ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் கரண்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ கண்டக்ஷன் கரண்ட், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை அவர் சொல்லியிருப்பார். அப்போது மியூ நாட்டு, ரைட், மியூ நாட்டுன்றது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு காமனான நாட்டும். ஸோ ஐசி ப்ளஸ் ஐடி, ரைட், இந்த ஐடியோடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியும், நம்ம டீட்டெயிலாக படிச்சிருக்கோம், விச் இஸ் சம்திங் பட் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், ரைட்டா. ஸோ ஐடி அப்படின்றது வந்து எனக்கு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஐடி அப்படின்றது சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் காசஸ் யோர் இஎம்எஃப், சாரி மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ என்னது அந்த ஐடி அப்படின்றது வந்து விச் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் நாட்டு, அதாவது அந்த இ நாட்டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு டிடி. ஸோ இதுதான் நம்ம வந்து ஐடியை பற்றி நம்ம பேசக்கூடிய ஒரு ஒரு விஷயம் கண்ணா. ரைட், அப்போ இதை நம்ம வந்து ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அப்போ ஐசோலேட்டட் சார்ஜஸ் வந்து இஸ் அப்ளிகபிள், ரைட், ஐசோலேட்டட் சார்ஜஸ் வந்து எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தனியாக இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் தனியாக இருக்கும், இட் இஸ் பாசிபிள் இல்லையா. அப்போ அதனால் என்னுடைய கான்செப்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி காஸ் லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கேன் நாட் பி ஜீரோ, இட் கேனாட் பி ஜீரோ பிகாஸ் எனக்கு ஐசோலேட்டட் சார்ஜஸ் அண்ட் விச் மீன் ஐசோலேட்டட் சார்ஜஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆர் பாசிபிள் அப்படின்றதுனால எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு கேன் நாட் பி ஜீரோ அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன் பாரு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ஜீரோ. ஏன்னா இப்போது எனக்கு இது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுக்கிறோம், எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்குது, தனியாக ஐசோலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்து தனியாக ஐசோலேட் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக எனக்கு ஐசோலேட் பண்ணிக்கலாம். இட் டு நாட் ஃபார்ம் க்ளோஸ்டு பாத், நோ க்ளோஸ்டு பாத் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நார்த் போல் அண்ட் சவுத் போல்லாம் தனியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ நார்த் போல் அண்ட் சவுத் போல் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். அப்போ இதை வந்து ஒரு க்ளோஸ் லூப் சொல்லும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே போதால் அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே வந்துடும். அப்போ என்ன ஆகுது, இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட். அப்போ என்ன ஆகிடும், இந்த இடத்துல தட் பிகம்ஸ் ஜீரோ. அப்போ இது என்னது, க்ளோஸ்டு லூப் வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத இங்கே நமக்கு கன்க்ளூட் பண்ணுற விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃபாரடே கண்ணா. ஃபாரடே என்ன சொல்கிறது, இடிஎல் ஆர் இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் என் டி ஃபைவ் பை டிடி வென் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட். அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு பாத், ரைட்டா, எனக்கு க்ளோஸ்டு பாத் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்துருப்போம், கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பியர் சர்க்கியூட் அல்லாவ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓவரால் என்ன தான் சார் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நாலு ஈக்குவேஷன்ஸ்லேயுமே நம்ம மேக்ஸ்வெல் வந்து க்ளோஸ்டு இன்டெக்ரல் க்ளோஸ்டு சர்ஃபேஸை தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு லா, செகண்ட் லா, தேர்ட் அண்ட் ஃபோர்த் லால க்ளோஸ்டு லூப்பை தான் அவர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காரு. எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ஜீரோ, மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஜீரோ. அண்ட் அதர் டூ கேசஸில் வந்து ஹி செட் த ஜென்ரல் ஈக்குவேஷன், ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இஎம்எஃப்ன்றது செகண்ட் அவர் சொல்லியிருக்காரு. ஆம்பியர் சர்க்கியூட் எல்லாம் மிஸ் பண்ண அந்த இண்டக்ஷன் கரண்ட்டு, சாரி கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை அவர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து மேக்ஸ்வெல் வந்து நமக்காக கொடுத்த டிஃப்ரென்ஸு. ஸோ அவருடைய மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம், ஏன்னா வி ஆர் அவர் எல்லாத்தையும் டோட்டல் அடிஷன் பண்ணுறாரு. ஸோ தட்ஸ் வாட் தி த பார்ட் சேஸ், ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்ட் ஒன், அதாவது வால்யூம் ஒன்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு ஃபைவ் மார்க்ஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம அடுத்து பார்ட் டூக்கு வி ஆர் அப்லோடிங் சூன். ஸோ பார்ட் டூ வந்து உங்களுக்காக உடனே எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அதை அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.